இந்த இவ்வாறாத சூழ்நிலைகளிலே இப்படிப்பட்டதான ஒரு கன்வென்ஷனை கத்தர் உங்களுக்கு தந்தபடியினாலும் இந்த கன்வென்ஷன்லேயே வந்து உங்கள் முன்பாக கத்தரை வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக ஒரு தருணத்தை அழைத்திருந்தபடியாலும் கத்தரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். இன் திஸ் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன் ஃபார் கிவிங் திஸ் பியூட்டிஃபுல் கன்வென்ஷன் இன் திஸ் பிளேஸ் அண்ட் ஃபார் மீ டு ஸ்டாண்ட் பிஃபோர் யூ அண்ட் டு ஷேர் திஸ் வேர்ட் ஆஃப் காட் இன் திஸ் பிளஸட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ தேங்க் மை காட். இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக எபிரேயர் நிருபம் 12 அதிகாரம் 26 வசனம் முதல் 29 வசனம் வரைக்கும் வாசிப்போம். For a meditation this evening, let us turn our Bibles to Hebrews chapter 12 verses 26 to 29. அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகளைப் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறாரே. Saying, at once more I shake not the earth only but also heaven, and this word at once more signifieth the moving of those things that are shaken as of things that are made, that those things which cannot be shaken may remain. Wherefore, we receiving a kingdom which cannot be moved, let us have grace whereby we may serve God acceptably with reverence and godly fear. For our God is a consuming fire. கர்த்தரே பெற்றாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எபிரேய நிருபக்காரன் ஒரு கடைசி காலத்தினுடைய கடைசி பகுதியிலே நடக்கப்போகிறதான ஒரு தீர்தர்சன நிறைவேறுதலை குறித்து தீர்தர்சனமாக உரைக்கிறதை நாம் இங்கே படிக்க கேட்டோம். The writer of Hebrews is writing about the things that are going to happen in the last days. இன்னும் ஒரு தரம் நான் வானத்தை மாத்திரமல்ல பூமியும் அசைய பண்ணுவேன். At once more I shake not the earth only but also heaven. இன்னும் ஒரு தரம் என்ற சொல்லானது இரண்டு மகத்தான கிரியைகளை செய்ய போகிறதாக இங்கே சொல்கிறார். This word yet once more is going to process two different things. ஒன்று அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக மாறப்போகிறது. And the first thing is the things that are not, that cannot be shaken, it is going to be remain. அசையுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவை போல மாறி போகும் என்பதை வெளிப்படுத்துகிறது. And it reveals that things that are shaken are going to be changed as the things that are made. இங்கே அசையுள்ளவைகள் அசையாதவைகள் என்பது நமக்கு சரியாக விளங்கவில்லை. ஆனபடினால் அசையாதவைகள் காணப்படாதவைகள் எல்லாம் அசையாதவைகள், காணக்கூடியவைகள் எல்லாம் அசையக்கூடியதாக ஒரு ஞான அர்த்தம் உண்டு. And which things are shaken, which things can be moved and which things cannot be moved, we cannot understand it properly, for which we can spiritually says, we can say like this, things that are visible are movable, things that are invisible cannot be moved. இன்னும் ஒரு தரம் அசைக்கும் பொழுது காணப்படாதவைகள், காணக்கூடாதவைகள், காண முடியாதவைகளாகிய அசையாதவைகள் அது நித்தியமாக நிலைத்திருக்க போகிறது. At once more if he is going to shake the things that cannot be moved, that is the things that are invisible, that they are going to remain. ஆனால் அசைவுள்ளவைகள் இல்லாவிட்டால் காணக்கூடியவைகள் எல்லாம் அசைந்தது மாத்திரமல்ல அது எப்படி உண்டாக்கப்பட்டதோ அதே போல மாறி போகிறது. And not only that, the things that are movable, things that are shaken and they are going to be changed as the things that are made. கர்த்தர் வாக்குத்தத்தங்களே, அநேக வாக்குத்தத்தங்களே, மிகவும் விசேஷமான வாக்குத்தத்தங்களில் இது ஒன்றாக இருக்கிறது. And one of the most beautiful and blessed promises is this. இன்னும் ஒரு தரம் நான் அசைய பண்ணுவேன். At once more I will shake. அதற்கு முன்பாக எத்தனையோ முறை அசைக்கப்பட்டு விட்டது. And before that it was shaken many times. இன்னும் ஒரு தரம் என்பது இதுதான் கடைசி அசைவு என்பதை வெளிப்படுத்துகிறது. At once more it means this is going to be the last one. இந்த கடைசி அசைவிலே இந்த இரண்டு மகத்தான கிரியைகளை கர்த்தர் செய்வதாக தன்னுடைய மனதில் வைத்திருக்கிறார். In this last shake the Lord is going to do great mighty two things in his mind. எதற்காக அசைக்க வேண்டும்? For what he is going to shake. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் அதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அசைவு அவசியமாக இருக்கிறது. That the people
which are going to inherit the immovable kingdom, this shake is necessary. இக்காலையில் நாம் கேள்விப்பட்டது போல அசைவில்லாத ராஜ்யம் என்று சொல்வது எருசலேமும் சீயோனும் தான். And as we heard in this morning, this immovable kingdom is New Jerusalem and Zion. எருசலேமும் சீயோனும் சொந்தரிக்கொள்ளுவதான புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் தருதான வாக்குத்தத்தம் என்னவென்றால் இன்னும் ஒரு தரம் அசைவப்படவே. And the promise of God unto the New Testament church, which is going to inherit this immovable kingdom, is this, that I am going to shake this once more. கண்ணால் காணக்கூடாதான பரிசுத்த ஜீவியம், தேவன்பு, தேவநீதி, தேவனுடைய சித்தம் இவைகளெல்லாம் நித்தியமாக நிலைத்திருக்க போகிறது. The things that are invisible, that is the love of God, the holiness and the righteousness of God and the will of God are invisible, they are going to be remain. ஆனால் இன்னொரு ஒரு தரம் அசையும் பொழுது காணக்கூடியவர்களாகிய அசையக்கூடியவர்கள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது போல மாறி போக போகிறது. Yet once more, when he is going to shake, the things that are visible, things that are movable, are going to be changed as if they are made. ஆயிரம் வருஷ சாட்சியிலே அது எழுத்தின் முடியே நிறைவேற்றப்பட போகிறது. In the millennial reign, it is going to be fulfilled as such. இதற்கிருந்து ஹாகாய் மிகவும் தெளிவாக கூறுகிறார். And about this, the prophet says very clearly. ஹாகாயின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் முதல் ஒன்பதாம் வசனம் வரை வாசிக்கும் பொழுது, Prophetical book of Haggai chapter 2 verses 6 till 9 we read. சேனைகளின் கர்த்தர் நான்கு மகத்தான காரியங்களை சொல்வதை நாம் இங்கே படிக்கிறோம். The Lord of hosts speaks about four different things. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். விளக்கத்தை தெளிவாக அவர் கிருஷ்ணன் உரைத்ததாக நாம் இங்கே படிக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளாக நான் அசைய பண்ணுவேன். At once, it is a little while, I will shake. ஆறாம் வசனத்திலே நான்கு காரியங்களை அசைக்கப் போவதாக அவர் தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். In the sixth verse, he prophesied that God is going to shake four things. நான் வானத்தையும் அசைய பண்ணுவேன். I will shake the heavens. பூமியை அசைய பண்ணுவேன். Shake the earth. சமுத்திரத்தை அசைய பண்ணுவேன். I will shake the sea. தாந்தரையும் அசைய பண்ணுவேன். And I will shake the dry land. இவைகள் எல்லாம் இந்த தீர்க்கதரிசனம் உரைத்த பிறகும் உரைத்ததற்கு முன்பாகவும் எத்தனையோ முறை அசைக்கப்பட்டு விட்டதை நாம் அறிந்திருக்கிறோம். After this prophecy is prophesied, many times these things were shaken. ஞானம் பெருதுதான இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த காரியங்களை நன்றாக அறிந்திருக்கிறார்கள். In these times in which the knowledge is increased, people knew it very well. எத்தனையோ சந்தர்ப்பங்களில் வானத்தின் சத்துவங்கள் அழைக்கப்பட்டு வானத்தினுடைய கிரியைகளிலே பலவிதமான மாற்றங்கள் உண்டாயிருப்பதை ஜனங்கள் அறிந்திருக்கிறார்கள். At many instances, the elements of the heaven had been shaken and there are many changes happening that the people of this world knew. பூமியிலேயும் கூட எத்தனையோ அசைவுகள் உண்டாக்கப்பட்டது. Even in this earth, many shaking were there. சமுத்திரம் அசைக்கப்பட்டது. The sea was also shaken. அப்படினால் உலக வரைபடங்களிலே அநேக இடங்களிலே வரைபடத்தினுடைய ஷேப் மாறிவிட்டது. That is why the shape of the world map itself got changed. வனாந்தரங்களும் கூட வெட்டாந்தரையும் கூட அசைக்கப்பட்டது. Even the wilderness, the dry land was also changed. KGF என்றதான ஒரு இடம் உண்டு. And there is a place called KGF. திடீரென நிலம் இரண்டாக பிளந்து விட்டது. Suddenly the land was divided into two. ரஷ்யாவிலே பாலைவனத்திலே எத்தனையோ மைல் கணக்கிலே வனாந்தரம் இரண்டாக பிளந்து போய்விட்டது. In Russia, for about many miles, the wilderness was divided into two. ஆக மனிதன் உண்டாக்கப்பட்ட பிறகு இந்த நான்கு காரியங்களும் எத்தனையோ சந்தர்ப்பங்களை அசைக்கப்பட்டு விட்டது. So after the creation of man, these four things have been shaken many times. இது ஏதோ உலகத்தில் நடக்க போவதான சம்பவங்களை குறித்து சொல்லப்படுகிறதான தீர்க்கதரிசன வார்த்தைகள் அல்ல. These are not the prophetical words, literally speaking about the things that are going to happen on this earth.
தேவனுடைய தீர்சன வார்த்தைகள் மூன்று நிறைவேறுதல் உண்டா உள்ளதாக இருக்கிறது. Each and every prophetical word of God has three fulfillments. ஒன்று ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருந்தது நடைபெற்றது. And one is the thing which already happened. நடைபெற்று கொண்டிருக்கிறது. And the things that are happening. இன்னும் நடைபெற போகிறது. The things that are going to happen. ஆனால் நம்முடைய தேவன் நித்தியமான தேவனாய் இருக்கிறபடினாலே. But our God, since he is an eternal God. அவருடைய வார்த்தைகள் தீர்சன வார்த்தைகள் மூன்று சந்தர்ப்பங்களை நிறைவேற்றப்பட வேண்டியதும் அவசியமாக இருக்கு. And his prophetical words are yet to be fulfilled in these three tenses. ஒன்று சொல்லப்பட்டதான வார்த்தைகள் எல்லாம் எழுத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே நிறைவேற்றப்பட்டது. All the prophetical words were literally fulfilled in the life of people of Israel. இரண்டாவதாக ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்குள்ளே இந்த நாட்களிலே அது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Secondly, in these days the spiritual people of Israel in our life these prophecies are fulfilled. நித்தியத்திலே உண்மையாகவே அது நிறைவேறிக் கொண்டிருக்கும். Thirdly, in the eternity it will be really fulfilled. நம்முடைய தேவன் நித்தியமான தேவனாய் இருக்கிறபடினாலே. As our God is an eternal one. அவருடைய வார்த்தைகளும் அவருடைய வாக்குத்தத்தங்களும் அவருடைய ஆசீர்வாதமான வசனங்கள் எல்லாம் இம்மைக்குரியதாக மாத்திரமல்ல அவைகளெல்லாம் நித்தியத்துக்குரியதாகவும் மறுமைக்குரியதாகவும் இருக்கிறது. His words, his blessed promises are not only unto this earthly life but they are all belonging to the eternity. எத்தனையோ முறை இந்த கர்த்தர் இந்த ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டதான நான்கு பகுதிகளையும் அசைக்கப்பட்டதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். And we all know at many times the Lord God had shaken this four materials, four things in the sixth verse. அவைகளெல்லாம் தியானித்தால் நம்முடைய அறிவுக்கு தான் போதுமானதாக இருக்கும். If we meditate all these things it will be just enough for our mind and our knowledge. ஆவிக்குரிய உலகத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. But in the spiritual world, in the spiritual life it is being fulfilled. ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளை கர்த்தருக்கு ஆயத்தமாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது in a spiritual life when a child of God is getting prepared for the coming of the Lord, அவனுக்குள்ள இப்படிப்பட்டதான அசைகள் உண்டாகும் பொழுதுதான், in him when these kinds of shaking are happening, அவனுக்காக தேவிக்கப்பட்டதான அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு தகுதியாக மாறுகிறான். He is prepared that he may be worthy to inherit the kingdom of God which is prepared for him. அது மாத்திரமல்ல சபைக்குள்ளே இப்படிப்பட்டதான அசைகள் உண்டாகும் பொழுதுதான் சபையானது அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுவதற்கு தகுதியாக மாறுகிறது. Not only that, when the church is facing these kinds of shake within it, then only it will be prepared for the kingdom of God which is immovable. Inge mudhalavadhu vaanam asaikkappattathu endru naam padikkirom. First of all we read here the heavens were shook. Vaanam endru solluvathu nammudaiya aavikkuriya thanmai velippettukonde irukkum. The heavens, it speaks about our spiritual life. Sabaiyile indha asaivu eppadi thoyinganadhu. When this shaking happening in the church, Kathra Yesu Kristu marithu adakkamannappattu uyirthirundha piragu, after the burial and the resurrection of the Lord Jesus Christ, 40th naalile சீசர்கள் எல்லாரும் மேல் வீட்டு அறையிலே கூடி 10 நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். And at the 40th day the disciples together with all the people they were waiting in the upper chamber. அதிலே பலவிதமான பலதரப்பட்டதான ஜனங்கள் காணப்பட்டார்கள். And many diverse groups of people were there. சீசர்கள் இருந்தார்கள். Disciples were there. இயேசுவின் தாயாய் மரியாளும் இருந்தார்கள். And the mother of Jesus Mary was there. அநேக சீசர்கள் என்று சொல்லப்படுகிறதான விசுவாசிகள் அநேகர் கூடி இருந்தார்கள். And those that are called disciples, the believers, were also there. 120 பேர் அங்கே கூடி இருக்கிறார்கள். About 120 were gathered. அவருடைய நிலவரத்தெல்லாம் பார்க்கும் பொழுது, when we look upon the state, எல்லாரும் நிராசை அடைந்து அதைரியப்பட்டு சோர்ந்து பின்வாங்கி போய் இடறி போய் அப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் காணப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். Everybody, they lost their hope, they lost their desire, they lost their trust, they are weary and they are faint. In that state only they were waiting upon their place. 10 நாள் கூடி இருக்க வேண்டும் என்று கர்த்தராலே தேய்க்கப்பட்ட பொழுது அவர் எல்லாரும் மேல் வீட்டறையிலே கூடியிருந்தார்கள். And when they were about told that they should wait for 10 days, they waited there in that place for 10 days. மகிமையான இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு காட்சி அளித்தார். The glorious Jesus, glorified Jesus, திரும்பவும் அவருடைய நிலவரத்தை உணர்ந்து அவர் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். Once again they understand their own state and they started to pray. 10 நாட்கள் எதற்காக ஜெபித்தார்கள்? For 10 days for what they prayed. தன்னுடைய நிலவரத்தை உணர்ந்தற்காக மனத்தாப்பட்டு கெஞ்சி கதறி அழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Understanding their own state, they were crying, pleading the Lord. இயேசு கிறிஸ்து தங்களை விட்டு எடுபட்டு போன பிறகு தங்கள் எல்லாரும் பின்வாங்கி போனதை நினைத்து நொந்து போய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். When Jesus was ascended from them, they got backslided. They realized their backsliding nature and they were praying. தனக்கு வந்தான சந்தேகங்கள், அதைரியங்கள், அவிசுவாசங்கள் இவைகளுக்காக மனத்தாப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். For their doubts, for their unbelief and for all their backsliding nature,
nature, they got repentance. ஐம்பதாவது நாளிலே என்ன சம்பவித்தது என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்திலே தெளிவாக வாசிக்கிறோம். On the 50th day, what happened? We read very clearly in the second chapter of book of Acts of the Apostles. அன்றைக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டதான முதலாம் நாள். That day was the first day the Holy Spirit was poured out upon this earth. அதான் பெந்தெகோஸ்தே நாள். That was the day of the Pentecost. இந்த நாட்களிலேயும் கூட அப்படிப்பட்டதான ஆவியானவர் நம்முடைய மத்திலே அசைவாடிக்கொண்டு கிரியை செய்து கொண்டே இருப்பதற்கு நாம் நன்றியாக இருக்க வேண்டும். Even in our days, for Holy Spirit to move in our midst, we must be filled with gratitude. 2000 வருஷத்துக்கு மேல் ஆனாலும் கூட ஆவியானவருடைய வல்லமை இன்னும் குறைந்து போகவே இல்லை. Even if the 2000 years had passed, the power of the Holy Spirit has not yet shortened. ஆவியானவருடைய கிரியைகள் குறைந்து போகவில்லை, இன்னும் அதிகமாக பெருத்துக் கொண்டே இருக்கிறது. The works of the Holy Spirit has not decreased, it is keep on increasing. அன்றைக்கு நடந்தான சம்பவம் என்ன? That incident happened on the day. அன்றைக்கு தான் இந்த ஆவிக்குரிய அசைவு ஆரம்பமானது. On that day only the spiritual shake started. ஆவிக்குரிய உலகத்திலே அசைவு ஆரம்பமானது பெந்தெகோஸ்தே நாளிலே தான். In the spiritual world, the shake at first started on the day of Pentecost. கூடியிருந்த இடம் அசைந்தது என்று நாம் படிக்கிறோம். And the place in which they were gathered was moved. ஒவ்வொருவரும் தூக்கியெறியப்பட்டார்கள். And each and everybody was thrown. இந்த அசைவு அவருடைய சரீரத்தின் கிரியைகளை மாத்திரமல்ல, that shake not only found in their activities of your physical body. ஆத்துமாவிலேயும் அவருடைய மனதிலேயும் அந்த அசைவு உண்டானது. That shake took place in their soul and their spirit. அவருடைய கிரியைகள், அதாவது அவர்கள் பின்வாங்கி போன காரியங்கள், இவைகள் எல்லாம் மாற்றப்பட்டு விட்டது. And all their backsliding natures and all the other natures had been changed. இப்பொழுது அதற்கு பிறகு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று தைரியமாக சொல்கிறார்கள். And after that they say, we are the witnesses with boldness, they say. இதயத்திலேயும் மனதிலேயும் சோர்ந்து போனவர்கள் இப்பொழுது பலன் அடைகிறார்கள். They that are weary in their mind and their heart now getting strength. அசைவானது காணப்படாதான அவைகளுக்குள்ளே இருந்ததான அவருடைய ஜீவியங்கள் இப்பொழுது நித்தியமாக இல்லாவிட்டால் அது நிரந்தரமாக மாறிவிட்டது. This shake made all the unwanted natures to be removed from them and made them permanent and stable. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த அசைவு சபையிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் நடந்து கொண்டே இருக்கிறது. This shake takes place within each and every individual in the spiritual church of God. விசேஷமாக அசைவில்லாத ராஜ்யத்தை கர்த்தர் சபைக்கு தான் வாக்குத்தம் செய்திருக்கிறார். And very specially, this immovable kingdom is promised only to the church. புதிய பாட்டு காலத்தில் இருக்குதான தேவன் சபையின் காலத்தில் இருந்தாரு தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கர்த்தரை பாருள் மிகவும் விலை ஏற்பட்டவர்களாகவும் விசேஷமானவர்களாக இருக்கிறோம். நமக்காக அசைவில்லாத ராஜ்யமாய எருசலேமையும் சியோனையும் கர்த்தர் ஆயத்தமாக்கி ஏற்கனவே ஆயத்தமாக்கி வைத்து காத்துக் கொண்டே இருக்கிறார். We who are in the New Testament church, in this church, we are as members of the body, for which we must be filled with gratitude, because it is only for this church the Lord God has already prepared the New Jerusalem, which is the immovable kingdom, and he is waiting for us. இப்படி எழுத்தின்படி அசைக்கப்பட்டவர்கள் இப்பொழுது ஆவிக்குரிய உலகத்திலே ஆவிக்குரியபடி அசைந்து கொண்டே இருக்க அசைக்கப்பட வேண்டும். அசைந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் அசைய போகிறது. And these literal shakes are going to be happen spiritually, and it will keep on happening in the church. ஆனால் மறந்துவிடக் கூடாது, இதுதான் அசைவிலே கடைசி அசைவு. And we should not forget, this is going to be the last shake. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆகாய 2 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we come to the 7th verse of the second chapter of Haggai, மற்றொரு கடைசி பகுதியை நாம் தெளிவாக வாசிக்கிறோம். And the last portion of this shake we very clearly read. அந்த வசனம் மாத்திரம் தனிமையாக எழுதப்பட்டிருக்கிறது. And that verse alone is written separately. வாசியங்கள் 7 சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறை பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் சொல்வது என்னவென்றால், What does the Lord of hosts say? சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். I will shake all nations. சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன். I will shake all nations. மனிதனை உண்டாக்கி கிட்டத்தட்ட 6000 வருடங்களுக்கு மேலாகி விட்டது. After forming this man, 6000 years passed. இந்த உலகத்தில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்ததை நாம் வேதாகமத்தில் தான் தெளிவாக வாசித்து அறிந்து கொள்கிறோம். We can understand very clearly only from the scripture what are all happened in these years. Noah's kaalathile நோவாவின் நீதிமான் குடும்பமாய நோவாவின் குடும்பத்தை தவிர மீது அத்தனை பேரும் கற்ற அழித்து போட்டு விட்டார். And during the days of Noah, and the Lord God destroyed all the other men except this righteous Noah's family. லோத்தின் காலத்திலே லோத்தின் குடும்பத்தை தவிர மற்ற சோதோம் குமாராவை அக்கினியெல்லாம் எரித்து சாம்பலாக்கி விட்டார். And during the days of Lot,
except the Lot's family, the Lord destroyed all the other with the fire. Egyptile 10 vaadhilinal avargalai achithukondirundar. And in the Egypt by 10 plagues he was shaking them. Babylon samrajyam, Ram samrajyam asaikkapattu poi vittathu. The kingdom of Babylon was shook. Ikkudi aangaange aangaange oru jaathi oru desam oru baashikkarar appadi agadhan asaikkondirundar asaikkapattukondirundhe thavara. Likewise here and there one particular nation was shook by the Lord. Agai chennadana indha thirsavasa vaarthai iduvarikkum niraivettapadave illai. But this prophetical word of Haggai had not yet fulfilled hitherto. Anal இன்னும் கொஞ்ச காலத்திலே அசையை பண்ணுவேன் என்று சொன்னதான சகல ஜாதிகளையும் அசையை பண்ணுவேன் திருத்தன வார்த்தை எழுத்தின்படியே அது கடந்த 2019 நவம்பர் மாதம் நடக்க நடைபெற ஆரம்பித்தது. அது மார்ச் மாதம் வெளியரங்கமாக தெரிந்துவிட்டது. And this prophetical word of Haggai that I will shake all nations had started in the year 2019 and it is still in this year 2020 and it is follows. 2020 மார்ச் மாதம் 19 தேதி முழு உலகத்தில் தான சகல ஜாதிகளும் சகல பாஷைக்காரரும் சகல தேசத்தாரும் அசைக்கப்பட்டு போய்விட்டார்கள். அசையாதவர்கள் உருவமே இல்லை. Right from the 2019 March 19 all the people of this world, people belonging to various languages, started to shake. நித்தியமான தேவனுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மையா இருக்கிறது என்று பாருங்கள். And see how true the word of God is. சகல ஜாதிகளும் அசைக்கப்பட்டு போய்விட்டது. And every other nations were shaken. முழு உலகமும் லாக்டவுன்ல வந்துவிட்டது. And the whole world came to a lockdown. நீங்களும் நானும் நினைத்திருக்கவே இல்லை. You and I did not think about it. நம்முடைய நாட்களிலே இப்படிப்பட்டான தீர்க்கதரிசன வார்த்தைகள் நிறைவேறி விட்டது. And even in our days these prophetical words had been fulfilled. கத்திரி பத்திராம் கமாயமண்டாக. Holy be to the holy name of the Lord. நான் அடுத்த வசனத்துக்கு நான் அடுத்த வார்த்தைக்கு போகிறேன். I pass on to the next verse. அது 7 வசனம் 2 பகுதியை நாம் படிக்கும் பொழுது. Second portion of the 7th verse. சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். The desire of all nations shall come. முதல்ல சொன்ன சகல ஜாதிகள் உலகத்தாரை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. And the firstly the all nations it reveals the worldly people. இந்த உலகத்தாருக்குள்ளே கர்த்தர் ஊரில் ஒருவரும் வம்சத்தில் இரண்டு பேருமாக பிரித்தெடுத்து என்னையும் உங்களையும் சியோனாகிய சபையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். And one out of the city and two out of the kindred the Lord God has brought us from all these kind of world and has brought us inside this church and keeping us in this. இந்த பாளையங்கோட்டை கன்வென்ஷன்லேயும் கூடி வந்திருக்கிறார். நம்மிலே அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜாதி ஒவ்வொரு பாஷை ஒவ்வொரு தேசம் ஒவ்வொரு நிறம் ஒவ்வொரு குடும்பத்தார் ஒவ்வொரு கோத்திரத்தாராய் இருக்கிறோம். And we who are gathering in this Palayamkottai Center Convention also have come from various families, various diverse groups of nations and we are gathered here. நாம் சகல ஜாதிகளாக இருந்து இப்பொழுது ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். And we were once various nations but we are made one. நாம் பலராய் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு ஆசை உண்டு. And we who have been various many but we have one desire. நாம் பலராய் இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே ஒரு நேசர் அல்லது விரும்பப்படத்தக்கர் ஒருவரே உண்டு. Though we are many we have only one love only one desire. எல்லாருக்கும் விரும்பப்படத்தக்கர் யார் சொல்ல முடியும்? Who is our beloved? Who can say this? சத்தமா சொல்லுங்க. With a loud voice you can say நம் எல்லாருக்கும் விரும்பப்பட்டவர் யார்? Who is our beloved? மெல்ல சொல்லுங்க. சாத்தா பயந்து போறா. இயேசு. சத்தமா சொல்லுங்க. இயேசு. 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 இயேசுன்னு சொன்னாலே அங்க ரட்சிப்பு உண்டு. If you say Jesus there is salvation. நரகத்துல வாத்திருந்தான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இருந்தா அமைதி. இயேசுன்னு மறந்து விடு அந்த அந்த வார்த்தையை மறந்து விடுவார்கள். And in the hell only they will forget the name Jesus. இந்த அங்க இயேசுன்னு சொன்னாலே ரட்சிப்பு கிடைக்கும். ஆனா இன்னோ சொல்லி கொடுத்தாங்களே மறந்துட்டேனே ஒரே அடிதெய்யா இருந்து கொண்டே இருக்கு. And even in hell if they spell the name of Jesus they will be saved. So they will completely forget this name in the hell. யாராலும் உரிமைப்பட்டவர் யார்? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து. ஹலோ. இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது based on this verse when we see சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவே I will shake all nations சகல ஜாதிகளையும் அசைய பண்ணும் பொழுது விரும்பப்பட்டவர் வருவார் என்றால் அர்த்தம் என்ன? When I will shake all the nations the desire of all nations will come. தோ இத்தனை வருடங்களாக நேசித்து சேவித்துக் கொண்டிருக்கிறாரும் ஏன் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Yes the Lord Jesus who is our beloved is going to appear very soon. அவர் தம்முடைய ஜனத்தை சேர்க்கும்படியாக மத்திய ஆகாயத்தில் இறங்க போகிறார். He is going to appear in the
leader that he may gather his own people. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அசையாத ராஜ்யத்தை பெறுகிறதான அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மறக்க வேண்டாம், இந்த ஆசை வெளிக்கப்பட்டதான இந்த நாட்களிலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்புகிறார் என்று நான் அல்ல Beloved people of God, do not forget this, because the word of God says, it is not I, the word of God says that during this kind of shake of all nations, the desire of all nations shall appear. ஆனபடியால் இயேசு எப்பொழுது வருவார் என்று சொல்லவே முடியாது. That is why we cannot say when Jesus will appear. தேவனாயகத்த கிரியை செய்ய ஆரம்பித்தார். But when the Lord Jesus will அவர் தீவிரமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். He started to work hastily. வேகமாக கிரியை செய்தவர். He who was working with very வேகமாக கிரியை செய்ய ஆரம்பித்தார். And he started to vehement work. கடும் வைராக்கியமாக கிரியை செய்தார். He started to work with zeal. நம்முடைய ஜனத்துக்காக உக்கிர வைராக்கியம் கொண்டு அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். Now he is working with a vehement zeal. அதிவேகமாக தீவிரமாக அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். With a great speed he starts his work. அசையாத ராஜ்யத்தை பரப்பறதான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்காக எனக்காக அவர் அதிவேகமாக கடும் வைராக்கியமாக கிரியை செய்ய இறங்கி விட்டார். Child of God who is going to inherit the immovable kingdom, you should understand this. God started his work with all zeal. காலையில நம்முடைய பாஸ்டர் சொன்னது போல கொரோனா நாட்கள் ஏதோ ஒரு வாதி என்றோ அப்படி அல்ல, நமக்கு கொடுத்தான பொக்கிஷமாகிய நாட்கள். As pastor told in the morning, these days of corona is not a days of plague or pestilence, these are the days of treasure which we receive. ஆட்சி பரிசுத்தவான் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. And the millennial reign will be called as the kingdom of saints. நான் சொல்கிறேன், இந்த கொரோனா நாட்கள் பரிசுத்தவானுடைய நாட்கள். But I say these days of corona are called the days of saints. பரிசுத்தவான்களுக்காக நியமிக்கப்பட்டதான நாட்கள். These are the days appointed for the saints of God. பரிசுத்தவானுக்கு பயமுண்டாதா. It is the holy name of the Lord. அவருடைய அதிவேகத்திலிருந்து உக்கிர வைராக்கியத்திலிருந்து இரண்டு பகுதியாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார். With his great speed, with his great zeal, he is working in two different manners. நியாய தீர்ப்பை அவர் செலுத்திக் கொண்டிருக்கிறார். One part he is sending his judgment. நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். He is judging the world. அவர் தேசத்துக்காக தேசத்தின் மீது எனக்கு வழக்கு இருக்கிறது என்று சொல்லி ஒவ்வொரு தேசத்திற்கும் தேசத்தோடு வழக்காடி கொண்டே இருக்கிறார். And he says, I have a case against you, saying that he is pleading against the nations. ஒரு பக்கத்திலே தன்னுடைய வரிக்காக ஜனத்தை வேகமாக ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். On the other hand, he is very fastly, he is preparing his own people for his kingdom. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. Holy be to the king, the holy name of the Lord. இந்த பாளையங்கோட்டிக்கு வந்திருக்கிறான் அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு எச்சரிப்போடு இந்த இடத்தோடு கடந்து செல்வாயாக. Child of God who have came to this Palayamkottai convention, go back with the warning. கர்த்தரா இயேசு கிறிஸ்து எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். Jesus Christ may appear at any time. அவரே ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். He is preparing his own. அதே இந்த corona நாட்கள்ல அநேக பர்த்தவர்களை வேகவேகமாக தம்மோடு கூட சேர்த்துக் கொண்டார். During the days of corona he gathered his saints with a very great velocity. அது ஒரு பெரும் கூட்டத்தை கர்த்தர் தனக்குள்ளே வைத்து அவர்களை பூரணப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். And another group of people he is having in his own hand and he is making them perfect. பூரணமாக்கப்பட்டான பர்த்தவர்கள் இன்றைக்கும் உண்டு. The perfect saints of God are even now there. 7000 பேரை மறைத்ததால திருச்சி போல மறைத்து வைத்திருக்கிறார். And he has hidden 7000 on the day of the prophet. அனுபியால் நானும் நீங்களும் எச்சரிக்கப்படுவோமாக. Therefore you and I, let us be warned. இங்கே விரும்பப்பட்டவர் வருவார் என்று நாம் படிக்கிறோம். The desire of all nations shall come. இந்த விரும்பப்பட்டவர் வருவார் என்றால் அவர் எப்படி வருவார், எதற்காக வருவார்? The desire of all nations shall come, what does it mean, for whom and for what he will come. அவர் எங்கே வருவார்? There he will come. இதெல்லாம் நாம் அறிந்தான அடிப்படை உபதேசங்கள் தான். These are all the and fundamental doctrines that we know. மத்தியாயத்திலே வெளிப்பட போகிறார். He is going to appear in the midair. எதற்காக? For what? தம்முடையவர்களை சேர்க்க. In order to gather his own. 15:51 வசனத்தை வாசிக்கும் பொழுது. When we read 1 Corinthians 15:51. ஒரு நொடிப்பொழுதிலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுமாக்கப்படுவோம். And in a moment, in the twinkling of an eye, we will all be transfigured. கர்த்தருடைய வரிக்கு போகிறவர்கள் கையிலே மாத்திரமல்ல, கிறிஸ்துவுடைய கையிலே வேத புத்தகம் உண்டு. Not only in the hands of the people who are going to be caught up in the coming of the Lord, but in all the Christians' hands this Bible is there. என்னவென்றால், so all those who read this word, what does they think? இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாம் எல்லாரும் பறந்து போய் விடுவோம். When the Christ Jesus comes, we will all fly. எல்லாருக்காக வருவதே இல்லை. He is not going to appear for all. எல்லாரும் என்றால் அர்த்தம் என்ன?
all, what does it mean? அங்கே ஐந்து விதமான மண்ணின் சாயலை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. And five kinds of a thing, a earthly body is mentioned. மண்ணின் சாயல் மாற்றப்பட்டு காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு தான். Those that have changed this earthly nature and those that are waiting. விண்ணின் சாயலை தரும்படிக்கு வரப்போகிறார். He is going to give that they may attain the heavenly image. ஒன்று கொரிந்தியர் 15:41 நீங்கள் வீட்டில் போய் கண்டிப்பாக வாசிக்க வேண்டும். You should go home and you should come, you must read 1 Corinthians 15:41. இயேசு கிறிஸ்து எப்படி வருவார்? If it is so, how Jesus will come? அவர் வருகிறதான விதத்தை வைத்து அவர் சேர்க்கப்படுவதான ஜலத்தினுடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ள முடியும். And as he is going to appear, the way, the process he is going to appear, with that we can understand. ஒரு மேட்ச்க்கு போனவர்கள் ஜெயத்தோடு வரும்பொழுது, when people who are going to a match, when they come back with a victory, and the people who are going to welcome them will welcome them with a great applause. But when they are welcoming a defeated one, ellaru karuppu kodi katti amaidiyaga kodikondu povar with a black flag, they will with silence they will welcome them. Aravarathod avale kutikondu pogumbolude, when they were taken with a shout, avar varavettadana andha kootam eppadi padumendey oru alavukku nidhanikka mudiyum. And you can understand and analyze what kind of group they are being welcomed. Idhe pole kathri varinnaale paralogathile sambhavikkadana kaala nigalchiyai adarku mele irundhu darshanamaga paulam வெளிப்படுத்துகிறார். And St. Paul is explaining it as a vision about the coming of the Lord. 1 Thessalonians 4:16-17 வாசிக்கும் பொழுது, when we read 1 Thessalonians 4:16-17, ஏனென்றால் தேவன் தாமே ஆரவாரத்தோடு, அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கள், கர்த்தருடைய வருகையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும், கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும், பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். முதலாவது எழுந்திருப்பார்கள், நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் அசையாத ராஜ்யத்தில் இந்த தேக்கு நித்தி நித்தி காலமாய் அவரோடு கூட காணப்படுவோம். ஹல்லேலூயா. இரண்டாவது பிரதான தூதன் சத்தத்தோடு வருகிறாராம். பிரதான தூதன் அங்கே இருக்கிறார். பிரதான தூதன் வரும்பொழுது அவனோடு கூட and he is coming with the archangel, and with that archangel the all other angels are gathered together and come. மூன்றாவதாக தேவ எக்காலத்தோடு வருகிறாரா? Thirdly, he comes with the trump of God. அமைதியாக வருவதே இல்லை. He is not coming in silence. கர்த்தர் பத்திரமாய் பயமுண்டாவதாக. Holy be to the holy name of the Lord. கர்த்தர் வருகிறாலே அநேக காரியங்கள், அதுல ஒன்று மூன்று காரியத்தை குறித்து இங்கே பவுல் சொல்கிறார். And many things are going to happen in the coming of the Lord. Among that, three things St. Paul is mentioning here. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருகிறார். The God comes with a shout. நான் ஏற்கனவே சொன்னது போல, already I told you, யாரை ஆரவாரத்தோடு சேர்ப்பார்கள், who will be welcome with a shout, ஜெயம் பெற்றவர்களை வெற்றி பெற்றவர்களை சேர்க்க வரும்பொழுது அமைதியாக வரவே முடியாது. And if the victors are welcome, it cannot be done in silence. இந்த பாவம் நிறைந்தான உலகத்திலே, in this world with sin, நீதி நிறைந்தான உலகத்திலே, world filled with unrighteousness, அக்கிரமத்தின் மத்தியிலே, world among the iniquities, அநியாயத்தின் மத்தியிலே, among injustice, சிறு கூட்டம் கர்த்தருக்கு உண்டு. A small group is for the Lord. அவர்கள் இவையெல்லாவற்றையும் ஜெயித்தவர்களாக இருக்கிறார்கள். And they are the overcomers. அவர்கள் பாவத்தை ஜெயித்தார்கள். They overcame sin. உலகத்தை ஜெயித்தவர்கள். Overcame the world. மாம்சத்தை ஜெயித்தவர்கள். Overcame the flesh. பிசாசையை ஜெயித்தவர்கள். Even overcame the demon. கர்த்தருடைய பெயருக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. உலகத்திலிருந்தான வேளையிலே, while they were in the earth, கடந்த நாட்களிலே நாம் கேட்டதான சத்தியத்தின்படி, as we heard in the last days, தன் பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அவருடைய அவரிடத்திலே ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக மெய் மனத்தாபத்தோடு கண்ணீரோடு அறிக்கையிட்டவர்கள், with the true grievance,
they confessed all their sins one by one with the tears they confessed paavamannippin paavamannippin nichayathin rakkippin santhosathin pettukondavargal they that have got the assurance about the forgiveness of their sins yanasthanathukaga thannai oppudukkirargal and submitting themselves for the waters of baptism yanasthan eduthana devude pillaigal the children of god who have received the baptism thinbadi yanasthan eduthal maatram podave podade it is not enough that you are baptized according to the truth oru naalum ovvoru naalum yanasthana சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் each and every day you should have to obey to the truth of the baptism ஞானத்தால சத்தியம் என்ன சொல்கிறது what is the truth of baptism say ரோமர் 6 ஆம் அதிகாரத்திலே போய் நீங்கள் வீட்டிலே வாசித்து பார்க்க வேண்டும் go home and read romans chapter 6 ஒவ்வொரு நாளும் எடுக்க வேண்டியது ஆவிக்குரிய பயிற்சிக்கு தரமங்க படிக்கிறோம் we read about the spiritual exercises which we need to do each and every day ஒவ்வொரு நாளும் சரீரத்தில் அவயங்கள் ஒவ்வொன்றாய் கிறிஸ்துவோடு கணசிலுவிலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் each and every day we need to surrender and submit our every member of the body to be crucified with Jesus. ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவயவங்களை கிறிஸ்துவோடு சிலுவையிலே ஒப்புக்கொடுக்கும் பொழுது when we surrender our members of our body to be crucified with Jesus each and every day. அந்த நாளுக்கு பிறகு இந்த பாவத்துக்கு மரித்து விடுகிறது. And after few days this body is dead unto sin. அந்த குறிப்பிட்ட பாவத்திற்கு அது மரித்ததாக எண்ணிக்கொள்ளுங்கள். And you should reckon that it is dead unto that particular sin. அந்த அவயவத்தை இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட அடக்கம் செய்ய வேண்டும். Now you need to bury that particular organ of your body with Christ தனக்குள்ள போட்ட எந்த பொருளையும் மண் தன்னை போல மாற்றது போல கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்படுகிறவன் கிறிஸ்துவை போல மாற்றப்படுகிறான் and this soil this dust whichever thing is buried within it is able to change that object into an object which is like itself likewise you will be changed into Christ அனுபவினா தன்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதமாக ஒரு நாள் ஒப்புக் கொடுக்க வேண்டும் therefore we need to surrender our members of our body as an organs of weapons of righteousness பாவத்தை செய்ய பாவத்துக்கு அடிமையாக்கப்படுகிற இந்த சரீரத்தின் அவயவங்கள் இப்பொழுது நீதிக்குரிய போர் ஆயுதமாகவே மாறிவிடுகிறது these members which once were doing the sin and now they are becoming the weapons unto righteousness even பாவத்துக்கு மரித்து விட்டான் and he is dead unto sin ஆனால் பாவம் மரிக்கவே இல்லை but sin is not dead இந்த பாவம் என்ன செய்கிறது what does this sin do திரும்பமாக இவனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது it comes once again to him ஆனால் இப்பொழுது அவருடைய அவயவங்கள் எல்லாம் நீதிக்குரிய போர் ஆயுதங்களாக மாற்றப்பட்டிருக்கிறபடினால் but now his members have become the weapons of righteousness அந்த பாவத்துக்கு விரோதமாக அது போராட ஆரம்பிக்கிறது it starts to strive against the sin கர்த்தர் செய்கிறான மகத்தான கிரியைகளை பாருங்கள் பிரியமானவர்களே see the mighty things which god does beloved ones கிறிஸ்துவோடு சிலுவையிலே ஒப்புக் கொடுப்பது எவ்வளவு முக்கியமான காரியமாக இருக்கிறது how much important it is to crucify your members with the christ ரோமர் 6:11 வசனத்திலே அதைக் குறித்து வாசிக்கிறோம் about that we read in romans chapter 6 and verse 11 அது நீதிக்குரிய ஆயுதம் என்று நாம் படித்தாலும் கூட and we read about that as instrument of righteousness ஆங்கிலத்திலே அது missile என்று எழுதப்பட்டிருக்கிறது missile and in english it is written as missile missile க்கு அர்த்தம் என்ன தெரியுமா what do you mean by missile எதிரியினுடைய ராக்கெட் அதா குண்டு போடும் முடியாக வரும் பொழுது when the enemy's rocket is coming to blast a bomb இவர்களுடைய ராக்கெட் வேவுகணைகள் வேகமாக போய் அந்த புகைக்குள்ளே சென்சார் செய்து உள்ளே போய் அது டிசேபிள் செய்து விடு அதான் மிசைல் and this missile it starts from its place and it is making that rocket to get disabled வல்லமில்லாத ராக்கெட்டாக போய் விடுகிறது and it makes that rocket to lose its power பாவத்தை இந்த சரீரத்திலே ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் you need to condemn the sin within your body இப்படித்தான் பாவத்தை அவன் ஜெயிக்கிறான் in this way he overcame the sin அது மட்டுமல்ல அவர் உலகத்தையும் ஜெயித்தவனாய் இருக்கிறார் not only that he overcomes the world also பிசாசையும் ஜெயித்தவனாய் இருக்கிறார் he overcame the satan also இயேசு கிறிஸ்து எப்படி பிசாசை ஜெயித்தார் and do you know how jesus overcame the satan வேத வசனத்தினாலே தம்முடைய வார்த்தையாலே பிசாசை ஜெயித்தார் by his word by the word of god he overcame him அவனும் தன்னை மூளை பயன்படுத்தி வேத வசனத்தை கொண்டு தான் சோதிக்கிறான் and even he is also trying jesus through the scripture ஆனால் இயேசு கிறிஸ்து அதே வேத வசனத்தை கொண்டு அவனை முறியடித்து விட்டார் but jesus through the same scripture he overcame him andike ponan than adarku thirumbavil and that day he was arumiyana thirude pillaiyile pisasai jeikkumidikaga than கர்த்தருடைய பட்டயமாகிய வசனத்தை நிறைவேற்றி தந்தார். Once in order to overcome the devil god has given us the spiritual sword. காலையில் கேள்விப்பட்டது போல வசனத்தை வாசித்தால் மட்டும் போதாது
சாதாரண பெயர் கிறிஸ்துவைப் போல இருந்தால் மாத்திரம் போதாது, அதை தியானிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை அனுபவமாக்க வேண்டும். And as we heard in the morning, not only reading the word and not like the namesake Christians, you need to keep and observe the word of God. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுதே உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாத்தையும் பாவத்தையும் ஜெயித்தவர்களை சேர்க்க வரும்போது அவர் அமைதியாக எப்படி வர முடியும்? And in order to gather this kind of group of people, how can he come with the silence? அவரை சேர்க்க வரும்போது தன்னை மறந்து அவர் ஆடி பாடி அவர் நடனமாடி கொண்டே வருகிறார். And in order to gather his bride, he unknowingly sings and dances and he comes with a shout. எல்லாரும் பாடிக்கொண்டு வருகிறார்கள், ஏன் ஆண்டவர் அமைதியாக வருவதில்லை? கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு வருகிறார். And the Lord himself shall come with a shout. தம்முடைய ஜனத்துக்காக ஜீவனை கொடுத்தான் ஆண்டவர் எவ்வளவாய் எதிர்பார்க்கிறார் என்று பாருங்கள். And see, this Lord who has given his own life for this people, how much shout, how much a great joy he will come. சத்தத்தை கேட்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே, இனி நீ பாவத்திலே ஜீவிக்க வேண்டாம். Child of God who are hearkening to this voice, no more stay in the sin. இனி உலகத்தை நேசிக்க முடியாக போக வேண்டாம். No more go behind this world to love. சாத்தானுக்கு நீ இடம் செவிசாய்க்கவே வேண்டாம். Do not give room to the Satan. இனி உன் மாம்சத்துக்கு இடம் கொடுக்கவே வேண்டாம். Do not give room to your flesh. எல்லாம் ஜெயிக்கக்கூடியதான உபதேசத்தை கர்த்தருக்கு தந்து கொண்டே இருக்கிறார். God is giving the doctrine that you can overcome everything. ஜெயித்தவர்களை சேர்க்க வரும்பொழுது ஆரவாரத்தோடு வருகிறார். In order to gather the overcomers, he comes with a shout. இரண்டாவதாக நாம் படிக்கும் பொழுது, secondly we read, அவர் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு வருகிறார் என்று படிக்கிறோம். We read he comes with the voice of the archangel. பிரதான தூதன் வரும்பொழுது, when the archangel comes, அவரோடு கூட தான் அனைத்து தேவதூதர்களும் அங்கே வந்து விடுகிறார்கள். And all the other angels are gathering with him. ஒரு SP வந்தால், when an SP comes, எல்லருக்கும் தான DSP, so inspectors, sub inspectors, police constable, எல்லாரும் சொல்லாமலே வரிச்சா நின்று விடுவார்கள். All the DSP and the inspector, sub inspector and all the constables will gather with him. பிரதான தூதன் வரும்பொழுது எல்லா தூதர்களும் வந்து விடுகிறார்கள். The archangel comes, all the other angels, இந்த தூதர்கள் வர காரணம் என்ன தெரியுமா? Do you know the reason these angels are coming? தூதர்களை தேவன் நியமித்ததுடைய காரணம் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்? Do you know the reason these angels are appointed for? முதலாம் அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read in the chapter 1 and verse 14, தேவதூதர்கள் எல்லாரும் இரட்சிப்பை கடைசி இரட்சிப்பை சொந்தரிக்க போகிறதால கர்த்தரை வரிக்காக ஆயத்தமாக்கப்படுதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு நியமிக்கப்பட்டதான பணிவிடையாவிகளாக இருக்கிறார்கள். And these angels are the ministering spirits unto the people who are going to attain the perfection. அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவ தூதன் உனக்கு பணிவிடை செய்யும்படியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். Beloved children of God, these angels were ministering spirits unto you. இது சத்தியம், சத்தியமாக மாத்திரமல்ல, இன்றைக்கு சாட்சியில தெள்ள தெளிவாக கேள்விப்பட்டீர்கள். This is not only the truth, even in this evening time the testimony you have heard it. ரட்சிக்கவே சுந்தரிக்க போறதுக்கு உதவியாக மாத்திரமல்ல, பணிவிடை செய்ய அவர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். And they are waiting to minister unto the people who are going to inherit the salvation. அவர்கள் எல்லாரும் மத்திய ஆலயத்தில் வர காரணம் என்ன? Why they are coming in the midair? அவர்கள் பணிவிடை வேலை முடிந்து விட்டது. Their ministering work had been completed. அவர்கள் வேலையிலே ரிட்டையர்ட் ஆகி விடுகிறார்கள். They got retired from this world, their work. பெரிய சந்தோஷம். With a great joy. அவர்களுக்கு வேலையிலே ஒரு பெரிய ப்ரமோஷன். And they got a promotion in their work. கர்த்தரை பற்றி பயமுண்டாவதாக. When they beat the holy name of the Lord. பக்தரான பத்துவானை சேர்க்க வரும்பொழுது, when the Lord is coming to gather the saints, ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தேவதூதர்கள் வருகிறார்கள். With Lord Jesus, crores and millions of angels are going to appear. இவர்கள் யார்? Who are they? இவர்கள் பூரணப்பட்டவர்கள். They are perfect. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, beloved people of God, நானும் நீங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே எவ்வளவு விசேஷமானவர்களாக இருக்கிறோம் என்று பாருங்கள். Do you know when we are precious in the sight of the Lord? என்னையும் உங்களையும் ஒரு பெரிய இடத்திற்காக ஆயத்தமாக்கி அவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். And he is preparing us for a particular place in the heaven and he's waiting for us. பெரு தேவனாகிய கர்த்தர் முதலாவது கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக தந்தார். God the Father, at first he gave the Lord Jesus Christ for us. இரண்டாவதாக பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை நமக்காக தந்தார். Secondly he commanded the Holy Spirit unto us. ஆனால் அதோடு நிறுத்திவிடவே இல்லை. With that he did not stop. அதோடு அந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய அடிப்படை இரட்சிப்பு நிறைவேற்றப்படுகிறது. And with that the basic salvation of the people of God have get fulfilled. ஆனால் அது மட்டும் போதாது. But it is not enough. ஆழத்திலே கடந்து செல்ல வேண்டும். We need to go deep. அதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார்? For that what did the Lord say? அநேக காரியங்களை ஏற்படுத்தினார் என்று நிருபத்தில் வாசிக்கிறோம். And we read in the epistle that he had appointed many things. இப்பொழுது
பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு now we are delivered from the sin ஞானத்தினால் தீர்மானமாக நீதியை நிறைவேற்ற ஆரம்பித்ததான தேவனுடைய பிள்ளைகள் children of god who are fulfilling the righteousness through the waters of baptism பரிசுத்தவான்களின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு after receiving the holy spirit பரிசுத்தவான்களின் பட்டியலுக்கு வருகிறார்கள் they are coming to the list of saints ஆனால் இந்த பத்துவான்களாகவே இருந்தால் போதவே போதாது these saints are not enough that they are remaining in the same list பரிசுத்தவான்கள் பூரணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது and these saints are needed to be perfected For the perfecting of the saints. பரிசுத்தவான்கள் பூர்ணப்படும்படிக்கு என்று தெள்ள தெளிவாக ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது very clearly it is written in english for the perfecting of the saints அபிஷேகம் பெற்றதால தேவனுடைய பிள்ளையே உன் அபிஷேகம் பெற்றதால திருப்தியாக இருந்து கொண்டே இருக்க முடியாது கர்த்தருவிலே காணப்படவே முடியாது anointed children of god you should not be satisfied in your anointing you cannot be caught up in the coming of the lord நீ இன்னும் பூர்ணப்படும்படியாக பூர்ணத்துக்கு நேராக கடந்து செல் என்று எபிரேயர் 6:1-2 வாசிக்கிறோம் and you need to pass on or go on to the perfection we read in hebrews chapter 6 மாற்றப்பட்டவர்கள் பூர்ணத்தை நோக்கி கடந்து செல்ல வேண்டும் for the church of god to be caught up in the coming of the lord பரிசுத்தவான்கள் பரிசுத்த கத்திரடுவரியிலே காணப்படும்படிக்கும் for the saints to be appear in the middle in the coming of the lord விசேஷமான காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் he has appointed three special things in the church அருமையான தேவனுடைய சபை என்பது என்ன beloved ones do you know what is church எல்லாம் சபைதான் நாங்கள் மற்ற சபை ஒரு காலம் குறை சொல்லுவதே இல்லை we never ever accuse or blame other churches அவரவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார்கள் they all are doing their own ministry நாங்கள் மிகவும் மெச்சிக்கிறோம் and we are proud about you கத்திரி பத்திரமாக 5வதாக glory be to the holy name of the lord சபையானது கத்திரவரிலே காணப்பட வேண்டும் the church should be caught up in the coming of the lord அவர் என்ன செய்தார் for that what did he do அவர் 5 விதமான உத்தியோகத்தை தந்ததாக இப்பொழுது வாசித்தான எபேசியர்களுக்கு என்றோம் 4:13 தெளிவாக வாசிக்கிறோம் and we read about that in ephesians chapter 4 in english verse 11 he has given 5 offices பரிசுத்தவான்கள் பூரணப்படும்படிக்கு அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் and he had appointed some apostles some prophets and some evangelists some pastors some teachers இரண்டாவதாக முதலாம் கொரிந்தியர் 12:8-9 வாசிக்கும் பொழுது and secondly 1 corinthians chapter 12 verses 8 and 9 we read 12:28 வாசிக்கும் பொழுது when we read verse 28 சபையிலே 8 விதமான ஊழியங்களை கர்த்தர் ஏற்படுத்துகிறார் and the lord is making 8 different ministries in the church சபை என்ன what is church 5 விதமான உத்தியோகத்தில் இருப்பதுதான் சபை church is the one in which the 5 offices should be there அதுதான் கர்த்தரின் வரிக்கு ஆயத்தமாக்கப்படவே முடியும் and because of that only the church can be prepared for the coming of the lord இதெல்லாம் சபை இல்லை என்று ஒரு காலம் சொல்லவே மாட்டோம் we will never say that if you don't have this is not the church அவருக்கு ஐதமாக்கப்பட பூர்ணமாக்கப்பட்டார் சபையிலே 5 விதமான உத்தியோகத்தில் காணப்பட வேண்டும் but for the church which is going to be caught up in the coming of the lord in that 5 offices must be there 8 விதமான ஊழியங்கள் காணப்பட வேண்டும் 8 ministries should be there 1 Corinthians 12:6-8 வாசிக்கும் பொழுது when we read 1 corinthians chapter 12 verses 6 to 8 விதமான வரங்களை காணப்பட வேண்டும் there should be 9 different gifts இவைகள் தான் கிறிஸ்துவின் தலையாய கிறிஸ்துக்கள் எல்லாம் வளர முடியும் and because of this only in the head Jesus they can all grow up சபைக்கு தலை கிறிஸ்துவாய் இருக்கிறார் the head for the church is the Christ கிறிஸ்துவுக்குள்ளே பழுதொன்றுமே இல்லை in him there is no blame அவர் முற்றிலும் அழகுள்ளவராய் இருக்கிறார் and he is all comely அவர் முற்றிலும் பூரணப்பட்டவராய் இருக்கிறார் he is all perfect ஆனாலும் சரீரமானது தலைக்கேற்றது போல வர வேண்டும் and moreover the body should be according to the head இதற்காக இந்த மூன்று காரியங்களை ஏற்படுத்தி வைத்தார் என்று நாம் படிக்கிறோம் for that he appointed these three things we read ஐந்து விதமான உத்தியோகஸ்தர்கள் five officers எபேசு சபையிலே கர்த்தர் ஆவியானவர்
அந்த தூதனை அதிகமாக மெச்சி பேசிக்கொண்டே இருக்கிறார். In the church of Ephesus, the spirit of God is praising that angel. வெளிப்படுத்தின விசேஷம் இரண்டாம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது, when we read Revelation chapter 2, அநேக அருமையான காரியங்கள் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. And many good things were found in them. ஆனால் கடைசியாக ஒரு வருத்தமான காரியத்தை அங்கே சொல்லி எச்சரிக்கிறார் பார்க்கிறோம். Finally he gives a warning saying, ஆனாலும் உன்பேரில் ஒரு குறை உண்டு. Nevertheless I have somewhat against thee. ஆதி என்பை விட்டு விட்டுவிட்டாய் என்று உன்பேரில் ஒரு குறை உண்டு. Because thou hast left thy first love. என்ன செய்ய வேண்டும்? What you should do? சீக்கிரமாக ஆதி என்பக்குள்ளே கடந்து வர வேண்டும். Come back very soon to the first one. இல்லாவிட்டால் விளக்கு தண்டின் இடத்திலிருந்து நீக்கிப்போட்டு விடுவேன். If not I will remove thy candlestick. அதிருக்கூடாத்தில் விளக்கு தண்டு இல்லாமல் போனால், if there is no candlestick in the tabernacle, ஆசாரியின் ஊழியமே செய்ய முடியாது. The priest cannot minister. செய்தாலும் தலையெல்லாம் உடைத்துக்கொள்ள வேண்டியதுதான். And if he ministers there he will break his head. பரிசுத்த தலத்திலே குத்துவிளக்கு வெளிச்சத்திலே தான் 364 நாட்களும் ஊழியம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. In the holy place in the light of this candlestick only the for 364 days he ministers. பகலிலேயும் இரவிலேயும் குத்துவிளக்கு எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். For the day and the night this candlestick should be keep on burning. அணையவே கூடாது. It should not be put off. பத்திரப்பத்திரானது பயமுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சபையானது குத்துவிளக்கு வெளிச்சத்திலே தான் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. The church is working in the light of the candlestick. ஆனால் இங்கே ஆவியார் என்ன சொல்கிறார்? But what does the spirit of God say? ஆதி என்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. And I have somewhat against thee, thou hast left thy first love. இபேஸ் சபைக்கு பத்தபாலுவன் அழமான சத்தியங்களை கருத்துக்களை எழுதுகிறதே நாம் முதல் இரண்டு அதிகாரங்களை வாசிக்கும் பொழுதே தெரிந்து கொள்ளலாம். And in the first two chapters we find that the things that are written to the book, church of Ephesus. அன்பில் பரிசுத்தவான்களும் குற்றமற்றவர்களுமாய் இருப்பதற்கு உலகத்தோடுக்கு முன்னமே உங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் தெரிந்து கொண்டார் என்றான ஆழமான சத்தியத்தோடு ஆரம்பிக்கிறார். And he starts with the word that you had been formed even before the foundation of this world, that you may be found blameless in the whole in holy and love. ஆனாலும் ஆதி என்பதிலிருந்து இவர்கள் விழுந்து போக காரணம் என்ன? But why and how they got fallen from the first love? அந்த காரணத்தை முந்திரா வசனத்தின் கடைசி பகுதியிலே சொல்கிறார். And he is writing the reason in the ஐசாய் அந்த வசனத்தை வாசிக்க முடியுமா? நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன், வெல் டன், நல்லது. அடுத்தது, ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று. அப்போத்திரல் அல்லாதவர்கள் தங்களை அப்போத்திரல் என்று சொல்லிக் கொண்டதை நன்றாக ஆராய்ந்து அவர்களை தப்போத்தல் அல்ல என்று கண்டறிந்து நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் கைகுலுக்குகிறார். And he is giving hands to him saying like this. அப்போஸ்தல் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தல் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறாய். நீ அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததை நான் அறிந்து உன்னை நான் மெச்சிக் கொள்கிறேன். And I appreciate you that you have found out they are liars. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சபை சபைதான், ஆனால் நீ வளர்ந்து கொண்டே இருக்கிறாய். And beloved ones, church is the church but you are growing. குழந்தை குழந்தையாய் இருக்கும்போது பாலை குடித்துக் கொண்டே இருப்பார். When baby is like a baby he will just get the milk. ஆனால் பல் முளைக்க ஆரம்பித்த உடனே பிஸ்கட் கிடைக்க முடியாக கேட்பார். And when the teeth comes up he will ask for biscuit. முளைத்தவரை கடிக்க முறுக்கு வேண்டும் என்று கேட்பார். And when he gets all the teeth he will ask for a muruk. நீ வாலிபனாகும் பொழுது எலும்பு வேண்டும் என்று கேட்பார். And when he is becoming a young man he will ask for a bone. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? பிள்ளை வளர்கிறது. A child grows. பிள்ளை வளர்கிறது. Child is growing. ஆவிக்குரிய ஜீவிதிலே தேவனுடைய பிள்ளைகள் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். In the spiritual life the people of God should keep on growing. நீ உனக்கு ஒருவேளை 50 வயது என்று வைத்துக் கொள்வோம். If you are at an age of 50 உனக்குள்ளே உள்ளான மனிதன் இருந்து கொண்டே இருக்கிறான். And inside you an inner man is 50 வயது வளர்ந்திருக்கானா என்பதை நிதானிக்க வேண்டும். You need to analyze whether that inner man has grown up for 50 years. இதேஜ் சபையார் இதை குறித்து கவலை இல்லாதவர்களாய் போய் விட்டார்கள். And the church of Ephesus not caring about this. ஆனால் ஆதி நிலவரம் போய் விட்டது. Therefore they lost the first experience. ஆதி போய் விட்டது. They lost the first love. ஆதி கிரியை போய் விட்டது. Lost the first works. ஆதி பிரதிஷ்டை போய் விட்டது. Lost the first consecration. ஆதி தியாகம் போய் விட்டது. Lost the first sacrifice. ஆதி இந்த விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் போய் விட்டது. Lost the first faith and the hope. என்ன காரணமே தெரியவில்லை. They don't know the reason. அதற்கு பிறகு அவர்கள் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறார்கள். Then they analyze it. நம்மை நடத்தியவர்கள் அப்போஸ்தலர்களா? Whether we are led by the apostles. ஆராய்ந்து பார்க்கிறார்கள். They are analyzing it. நடத்துகிறவன் அப்போஸ்தலனாய் இருக்க வேண்டும். The leader must be an apostle. அப்போஸ்தலனுடைய தன்மைகள், அப்போஸ்தலனுடைய தகுதிகள் என்ன? What is the qualification? அவன் அழைக்கப்பட்டவனாய் இருக்கிறான். He must be a called. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். He is an anointed. அவன் அனுப்பப்பட்டவனாய் இருக்கிறான். He is a sent. அவன் விசுவாச ஜீவியம் செய்கிறவனாய் இருக்கிறான். He is the one who leads faith. அவன் பிரதிஷ்டை உள்ளவனாய் இருக்கிறான். He is a consecrated. அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறான். He is பரிசுத்த ஜீவியம் செய்கிறவனாய் இருக்கிறான். Leading a holy life. எல்லாவற்றுக்கும் மேலாக அவன்
மெல்கிசேதேக்கின் முறமையின்படி வேர்விரிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். Above all he had been separated according to the order of Melchizedek. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு மகிமையுண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நடத்துகிறதான அப்போஸ்தலன் அப்போஸ்தலனாய் என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ள வேண்டும். And one who is leading you in the church, whether he is an apostle, you should analyze. ஒருவன் ஆரோனைப் போல அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்துக்கு தானாய் ஏற்படுத்திக் கொள்ளவே முடியாது. If somebody is not called like Aaron, he cannot be made as a minister unto this holy and God. ஆரோனை அழைத்தது போல 12 சீசன்ல கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். Like Aaron was called, the Lord Jesus called 12 disciples by name. அதற்கான ஆரோன் இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். And this Aaron is now anointed. அபிஷேகம் பெற்றான தேவனுடைய பிள்ளைகள், anointed children of God. அவர்கள் இப்பொழுது அழைப்பை பெற்றுக்கொண்ட பிறகு, after receiving the anointing, மாற்றுவாதம் வந்தவுடனே, and when they application எழுதி கொடுக்கிறார்கள், and they are filling their application. ஓரலாக சில இன்டர்வியூ முடித்த பிறகு, and finishing after oral interviews, திங்கட்கிழமை மதியம் அவர்களுக்கு உட்கார வைப்பார்கள். And Monday afternoon they will be seated there. அப்பொழுது சாட்சி சொல்லி முடித்த பிறகு, after giving the testimony, நடத்திப்புக்கார வந்து தலையில கை வைப்பார். The leader will lay his hand upon him. கை வெச்ச மாத்திரத்திலே, as soon as the hand was laid, அபிஷேகவல்குள் வந்து இறங்குகிறது. Anointing of Zion comes into him. அதான் சியோனின் அபிஷேகம். That is the anointing of Zion. ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்கள்தான். Already they were anointed. ஆனால் அந்த அபிஷேகம் போதவே போதாதே. That anointing is not enough. சியோனின் அபிஷேகத்தால் அபிஷேகிக்கப்படுகிறார்கள். They are anointed with the anointing of Zion. அப்போஸ்தலன் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருக்கிறான். And apostle is an anointed one. ஆசாரியர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். Priests were anointed. அது மாத்திரமல்ல. Not only that. அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுப்பப்பட வேண்டும். And anointed must be sent. மோசே முட்டடியில் அவர் மோசேயோடு பேசினான தேவன், and God who spoke out of the bush என்று அனுப்பப்பட்டார். And he was sent Moses. அனுப்பப்பட்டவன் தான் அப்போஸ்தலன். And apostle is sent one. இரண்டு இரண்டு பேராக அழைத்து அனுப்பப்பட்டார்கள். And in twos they were sent. மகிமையான இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு தரிசனமாகி ஒரு கட்டளை கொடுத்து நீங்கள் உலகமெங்கும் போங்கள் என்று அனுப்பப்படுகிறார். Glorified Jesus appeared unto them and commanded them to go unto the ends of the world. அனுப்பப்பட்டவன் தான் அப்போஸ்தலன். Apostle is sent. அடுத்து விசுவாச ஜீவிகன் செய்கிறவன் தான் அப்போஸ்தலன். Apostle is the one who leads a faith life. இதோ பாரின் மணி வைத்தோ கான்ட்ரிபியூஷன் வைத்தோ வைத்து நடத்துவதல்ல விசுவாச ஜீவியம். And having the money from foreign countries and having the currencies leading the ministry is not the faith life. கொடுத்து விட்டு தரித்திராகி செய்கிறவன் தான் ஊழியக்காரன். And losing everything in a poor state, one who is doing ministry, that is the ministry. உண்டாயிருந்தது எல்லாவற்றையும் கர்த்தருக்காக வைத்து விட்டோம். And we were having many things within us, but we have consecrated everything. தனிமையாக ஆண்டவரை பின்பற்றும்படியாக வந்திருக்கிறோம். We have come here that we may follow him alone. குட்டியாக எங்கு போனாலும் அவரை பின்பற்றும்படியாக வந்திருக்கிறவர்கள், wherever the lamb goeth, where we need to follow them, we have come here. மரிகளுக்கு குழிகள் உண்டு, ஆகாயத்து பறவைகள் கூடுண்டு, மனுஷருக்கு வானக்கோ இடமே இல்லை. Foxes have holes and the birds of the air have nests, but the son of man does not have any place to rest. வைத்தவங்க கூட எங்களுக்கு நிரந்தரமே இல்லை. And the place in which we were living is not ours. Transfer வந்தன போய்க்கொண்டே இருப்போம். As soon as we are getting transfer, we will go on. பயமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. விசுவாச ஜீவியம் செய்கிறவன் தான் அப்போஸ்தலன். One who is leading faith life, he is an apostle. அது மாத்திரமல்ல, அவன் பிரதிஷ்டுள்ளவனாய் இருக்க வேண்டும். Not only that, he must be a consecrated one. தேவனுடைய பிள்ளைகள் பிரதிஷ்டுள்ளவனாய் இருக்க வேண்டும். Children of God must be consecrated. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. எல்லாவற்றையும் நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம். We all know it. அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஜீவியம் செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Not only that, they should have a holy life. பரிசுத்த ஜீவியம் இல்லாமல் நாம் அப்போஸ்தலன் என்று சொல்லவே முடியாது. Without holy life, he cannot be called an apostle. கர்த்தருடைய ஊழியத்தை வியாபாரமாக செய்யக்கூடாது. And we should not do the Christian ministry as a business. பரிசுத்த பூமிக்கு ஆண்டவராய் இருக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறார். And the one who is the owner of the heaven and the earth is holy. பரிசுத்தராய் இருக்கிறதால நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருங்கள். As I am holy, you should be also holy unto me. பரிசுத்த ஜீவியம் He that called us. Yes, he will do as such. Hallelujah. Hallelujah.
கர்த்தரை பற்றி நாம் பயமண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. அத்துடியாக மெல்கிசேதேக்கின் முறைக்குள்ளாக வர வேண்டும். Nextly he must come to the order of Melchizedek. உலகத்தில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் உண்டு. Many ministers are there. மற்றவர்கள் எங்களை குற்றப்படுத்துவது போல நாங்கள் ஒரு காலம் அவருடைய ஊழியத்தை குற்றப்படுத்தவே இல்லை. As many others are accusing us, we are not accusing them. எனக்கு இன்னமும் எத்தனையோ வெளியே இருக்கதான ஊழியக்காரர்கள் என்னோடு பழக்கமாக இருக்கிறார். And even now I have acquaintance with other servants of God. பல காரியங்களுக்காக அடிக்கடி வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வார். And they will come often and get prayed for. அவர்கள் மிகவும் ஐக்கியமாக இருக்கிறார். And they are having much fellowship with me. ஒரு காலம் அவர்களை குறை சொல்லுவதே இல்லை. I will not blame him. என்றால் அடிக்கடி நான் அவர்களோடு ஒப்பிட்டு பார்த்து நான் கர்த்தருக்கு மன்னிப்பு கேட்பதுண்டு. I will compare myself with them and I will ask pardon. அவர்கள் ஊழியம் செய்யும்படியாக காடு மேடு மலை எல்லாம் சுற்றி ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் இப்படியாக அவர்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு ஊழியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். And with much suffering and much labor they pass onto hills and jungles and they are doing the ministry of the Lord. நான் அப்படி செய்யவே இல்லை. Lord, I am not doing that. என்னை மன்னியும் ஆண்டவரே. You should forgive me, O Lord. ஊழியத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. Bless their ministry. அவர்களுக்கு அவர் ஜெபித்து ஆசீர்வதிப்பது உண்டு. I will pray and I will bless them. மற்ற ஊழியத்தை நாங்கள் ஒரு காலம் குறை சொல்லவே மாட்டோம். ஊழியக்காரரை குறை சொல்லவே மாட்டோம். I will never ever accuse other ministries and other servants of God. ஆனால் ஒன்று. But one thing. மெல்கிசேதேக்கின் முறைமையிலே செய்யறதான ஊழியம் உண்டு. A ministry which is after the order of Melchizedek. இந்த காலையிலே தெளிவாக கேள்விப்பட்டோம். This morning time we very clearly have read about. சீசனாய் இருக்க விரும்பினால் if one wants to be my disciple தாயும் விட வேண்டும். He must have to forsake father and mother. மனைவியும் பிள்ளைகளையும் விட வேண்டும். Forsake husband and children. சகோதரன் சகோதரிகளை விட வேண்டும். Forsake brother and sister. தன்னுடைய ஜீவனத்துக்குரியதான எல்லாவற்றையும் விட வேண்டும். He should have to forsake all things that are pertaining to his life. மெல்கிசேதேக்கின் முறைமை குறித்து எபிரேயர்களும் 7 அதிகாரம் 2 3 வசனங்களை தெளிவாக வாசிக்கிறோம். About the order of Melchizedek we read in Hebrews chapter 7 verses 2 and 3. மெல்கிசேதேக்கு குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம்? What if we read about Melchizedek? தகப்பனும் தாயும் இல்லாதவன். He is one without father without mother. வம்ச வரலாறு இல்லாதவன். Without descent. நாட்களின் துவக்கம் இல்லாதவன். Having neither beginning nor end. முடிவில்லாதவன். Nor end of life. தேவகுமாருக்கு ஒப்பானவன். Made like unto the son of God. கர்த்தரே பற்றி மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இதுதான் மெல்கிசேதேக். He is Melchizedek. இதுதான் மெல்கிசேதேக்கின் முறை. ஒருவன் இதற்குள்ளே வந்தால் அவன் மெல்கிசேதேக்கின் முறைக்குள்ளே வந்திருக்கிறான். If come one man comes into this he have come to the order of Melchizedek. ஆரணின் முறையை மாற்றி கர்த்தர் மெல்கிசேதேக்கின் முறையை இயேசு கிறிஸ்து அறிமுகப்படுத்துகிறார். Changing the order of Aaron that Jesus Christ is introducing the order of Melchizedek. தகப்பனும் தாயும் இல்லாதவன். He is without father without mother. இப்பொழுது ஊழியக்காரன் இல்லாட்டால் ஜீசன் தகப்பனும் தாய் இல்லை என்றதுக்கு வருகிறான். When a disciple or a servant of God is coming to a position in which he is without father without mother. கேள்விப்பட்டது போல லூக்காவின் சுவிசேஷம் 14 அதிகாரம் 26 வசனத்திலே தன்னை தகப்பனையும் தாயும் வெறுத்து விடும்பொழுது தகப்பனும் தாயும் இல்லை என்றதுக்கு வருகிறார். And as we heard in the morning according to Luke chapter 14 verses 26 when he hates his father and mother he is coming to a position in which he is without father and without mother. வம்ச வரலாறு இல்லாதவர். He is without descent. மனைவியும் பிள்ளைகளையும் வெறுக்கும் பொழுது இல்லாவிட்டால் விவாகமே செய்யாமல் இருக்கும் பொழுது வம்ச வரலாறு இல்லை என்ற இடத்துக்கு வருகிறார். When he hates his wife and children or when he is not given in marriage he is coming to this place that he is without descent. நாட்களின் துவக்கம் இல்லை என்ற இடத்துக்கு எப்பொழுது வருகிறார். Having neither beginning of days when he comes here. இப்ப எனக்கு என்னுடைய பர்த்டே என்ன என்று எனக்கு தெரியவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். If suppose I don't know my birthday. எனக்கு மேல இருக்கிற அக்கா எனக்கு கீழ இருக்கிற தம்பிக்கு இடையில அவருடைய வயசு என்னன்னு கேட்டா அது ரெண்டுக்கு இடையில இருக்கிற வயதான் இடை வயது. And if I count the elder sister and the younger brother if I count then I can find my days. அவர் ரெண்டு பேருமே இல்லாவிட்டால் if they both are not there நாட்களின் துவக்கத்தை அசியம் பண்ணவே முடியாது நிகாரிக்கவே முடியாது. I cannot assume even the beginning of days. பெங்களூர்ல ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு வாலிபன் ஒரு ஒரு நாகாலாந்து பெண்ணை கல்யாணம் விவாகம் செய்து கொண்டு வந்தான். In Bangalore an young man married a girl from Nagaland. அவன் ஒரு சிறு வயது வாலிபன் தான். And he was a young small age. அந்த சகோதரியும் வாலிபப்ளை பார்த்தாது காணப்படுகிறது. And that sister is also an young girl. செய்து வந்தவர் பார்த்தால் அவருக்கு வயது 48. But the man who got married was about 40. சகோதர சகோதரிகளை நீ விட்டு விடும் பொழுது நாட்கள் துவக்கம் இல்லை என்று அர்த்தத்துக்கு வருகிறாய். When you leave your sister and brother ஜீவனின் முடிவில்லாத இடத்துக்கு எப்பொழுது வர முடிகிறது? Then you can come to the place end of life. End of life. பதினான்காவது அதிகாரம் 32 வசனத்தை வாசிக்கும் பொழுது when we read Luke chapter 14 verse 32 ஜீவனை வெறுக்கும் பொழுது முடிவே இல்லாத இடத்துக்கு வருகிறார். When
we hate our life, we come to a position. இவன் தான் அப்போஸ்தலன். He is the apostle. இவன் தான் உன்னை பூரணத்துக்கு நேராக வழிநடத்தவே முடியும். Only he can lead you towards perfection. தேவனுடையவிலே பாரம்பரியத்தை பேசிக்கொண்டே இருக்காதே. Beloved child of God, do not speak about your tradition. நாட்கள் இல்லவே இல்லை. There are no more days. கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. Very few days are there. இந்த நாட்கள் கர்த்தருக்கு கடைசி நொடிப்பொழுதாக இருக்கிறது. These are going to be the last moment for the Lord. அவருக்கு இதைகள் கடைசி நொடிப்பொழுதுகளாக இருக்கிறது. These are the last moments for the Lord. கிரவைராக்கியமாக கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். With a very great vehemence zeal he is working. பயானால் ஒரே நாளிலே சுத்தமானாக மாற்ற அவரால் முடியும். If you surrender, he is able to sanctify you within a day. எங்க அம்மாவுடைய அப்பா கூட பிறந்த அத்தனை பேரும் ரெவரண்ட் ஃபேமிலி தான். And all my grandfather's family was a reverend family. 1860 70 80 இந்த வருடங்களிலே அவர்கள் ஊழியம் செய்தவர்கள். And they have done ministry in the year 1970s and 1980s. அவர்கள் ரெவரண்ட் ஞானமணி ஐயர், தௌமணி ஐயர், சிகாமணி ஐயர், எல்லா மணி ஐயர் தான். And they are all Reverend Gnanamani Iyer, Reverend Daumani Iyer, Reverend Sigamani Iyer. 100 வீடுகதைகள், 100 சிறுகதைகள், 100 பாட்டுகள், 100 பலகைகள், 100 கதைகள், 100 பாடல்கள், இப்படி 100 என்று நிறைய கட்டி இருக்கிறார். உண்மைதான். And they have composed 100 songs, 100 stories, 100 parables like that. The CSSS ல எல்லாம் இயேசு என்ற பாட்டை பாருங்கள். And all the music they used to play. ஆனால் அப்போஸ்தலர்கள் அல்ல. They are not apostles. அவர்கள் சுபூரணத்துக்கு நேராக வழிநடத்தவே முடியாது. They cannot lead you towards perfection. அவர் தேவனுடைய பிள்ளையே. Beloved child of God, பாரம்பரியத்தை நினைத்துக் கொண்டே இருக்காதே. Do not be take hold of the tradition. நீ LKG ல சாக்லேட் கொடுக்கிறார்கள், LKG தான் என்னை படிப்ப ஆனாவனா சொல்லி கொடுத்தால் என்று LKG லேயே உட்கார்ந்து கொண்டிருக்காதே. Do not say like this, I like this LKG because I have chocolates here and I have learned ABC here only. கிறிஸ்தவத்தில் வளர்ந்து போக வேண்டும். You need to go forward in the spiritual life. அதை பார்த்தால் நீங்கள் போதகராய் இருக்க வேண்டியவர்கள். When the dispensation, when we look upon you, need to become preachers. இன்னும் பாலையே உன்னதக்கவளாய் இருக்கிறீர்கள். But you are now drink milk only. ஆனவிடா மெல்கிசேதேக்கு குறித்து பேசும்பொழுது உங்களுக்கு விளங்கவே விளங்காது என்று பவுல் நிருபக்காரன் சொல்கிறார். And the writer says, when I speak about Melchizedek, you will not be able to understand. ஆனால் உங்களுடைய இந்திரியங்கள், அதாவது உங்களுடைய அவயவங்கள் எல்லாம் புருஷத்துவமாய் மாற வேண்டும். Let all your members should become members of a man. கர்த்தரின் பெயருக்கு பயமுண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. செய்ய வேண்டியது என்ன? Father, what you need, what should you do? அவரோடு ஐக்கியப்படுவாயாக. You need to go and have a communion with the saints. உன்னுடைய காணிக்கை, உன்னுடைய சந்தா, அர்ப்பின் காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, எல்லா காணிக்கையும் பாரம்பரிய சபைக்கே கொடுத்து விடு. அதை பத்தி ஒருத்தர் கேட்கவே மாட்டாங்க. All your offering, offering of your praise, offering of your harvest, you can give it in your own church. We will not ask it. ஆனால் கத்திரி வரிக்கு போக வேண்டும். ஏனால் But if you need to be caught up in the coming of the Lord, அறிவிப்பில் அடித்து போல புதன்கிழமை வேத வாரத்துக்கு வர வேண்டும். You need to come to the Wednesday Bible study. அங்கே தான் எலும்புகள் கொடுக்கப்படுகிறது. There bones will be given. கடினமான ஆகாரங்கள், உபதேசங்கள் போதிக்கப்படுகிறது. Hard doctrines will be preached there. நீ எலும்புகள் கடித்தால் தான் Only if you eat bones, சனிக்கிழமை சூப் குடிக்கவே முடியும். And you can drink soap in tearing meeting. சனிக்கிழமை ஆவியான கிரியை செய்கிறதான நாட்கள். And Saturday, the day of the Holy Spirit. பாடி பாடி கர்த்தரை ஆராதனை அல்ல. And it is not worshiping the Lord by singing songs. நீ வீட்டுக்கு படுத்து கொண்டே இருந்து நேரத்தை போக்கிக் கொண்டே இருப்பதல்ல. And not spending your time by singing songs and worshiping. ஆவியானவர் உனக்குள்ளே வந்து ஆவியானவர் உன்னை மறுபடுத்துகிறான வேலைதான் காத்துக்கொண்டே நடைபெறுகிறது. The work which is done in the tarring meeting is the work of transformation by the Spirit of God. மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. அப்போஸ்தல அல்லாமல் பரிசுத்தவான்கள் பூரணப்படவே முடியாது. Without the apostles, saints cannot be made perfect. ஆனபடிதான் இந்த அப்போஸ்தலருடைய கரத்தில்தான் கர்த்தர் ரகசியமாகிய இந்த ஞானத்தை ஒப்புக்கொடுத்திருக்கிறார். And to the hands of the apostles, the Lord has given this mystery of the wisdom. கொலோசியர்கள் தினம் முதலாம் அதிகாரம் 28 வசனம் வாசிக்கும் பொழுது, When we read Colossians chapter 1 and verse 28, அப்போஸ்தலருடைய என்ன என்றும் அப்போஸ்தலருடைய ஊழியம் என்ன என்பதை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. What is the doctrine of apostle and what is the ministry of apostle? அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன? எதற்காக? For what the doctrine of apostles is, that every man may be presented be perfect in Christ Jesus. What is the right term? எந்த தேறினவனும் முற்றும் தேறினவனாய் நிற்கும்படிக்கு என்பதுதான் சரியான வார்த்தை. The right word is every perfect man must be made most perfect before Lord. நோக்கம் என்ன? And the goal or purpose of the doctrine of apostles, தேறினவர்களாக மாற்றுவது மாத்திரமல்ல, not only perfect in the saints, தேறினவர்கள் முற்றும் தேறினவர்களாய் மாற வேண்டும. And the perfected ones must become most perfect. அதற்காக பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தி எழுதும் பொழுது, that is why Paul is writing to Corinthians. இரண்டாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, in 1 Corinthians chapter 2 we read, நாங்கள்
நவளுக்குள்ளே ஞானத்தை போதிக்கிறோம். And we preach this wisdom unto the perfected ones. நான் அல்லவே அல்ல. It is not the knowledge of this world. இந்த போர்தால் ஞானம் அல்லவே அல்ல. Not the wisdom of this world. கம்ப்யூட்டர் ஞானம் அல்லவே அல்ல. This is not the wisdom of the computer. சந்திரமண்டலத்துக்கு போகக்கூடாத ஞானம் அல்லவே அல்ல. Wisdom which will take you to there. ஞானம் என்ன? What is this wisdom? அது ஒரு ரகசியம். It is a mystery. ரகசியம் என்ன? What is this mystery? பிதாவினுடைய மனதிலே ஆதீனத்தில் மறைத்து வைத்திருந்த ரகசியத்தை பேசுகிறோம். We preach the wisdom, the mystery which was in the mind of the Father in the beginning. அப்போஸ்தல் என்றால் யார்? Who are the apostles? பிதாவுடைய மனதை நன்றாக அறிந்து அறிவிப்பவன்தான் அப்போஸ்தலர். An apostle is the one who will know the mind of the Father and preach the mind of the Father. கிறிஸ்துவை நன்றாக அறிந்து கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறவன்தான் தீர்க்கதரிசி. And prophet is the one who will know the mind of Christ and preach the mind of Christ. கண்டித்து உணர்த்தினங்கள் புத்தி சொல்லி எந்த மனிதரையும் முற்றிலும் That is why we teach, instruct and reprove any man and make them perfect in Christ Jesus. Beloved children of God, இனியும் பாரம்பரியத்தை பேசிக்கொண்டிருக்காதே. Do not speak about the tradition hereafter. அப்போஸ்தலரோடு நீ ஐக்கியம் வைத்துக் கொள்வாயாக. Have fellowship with the apostles. கர்த்தருக்கு மகிமையுண்டாதாக. Only be to the holy name of the Lord. அவர்கள் உன்னை முற்றும் தேறலாக நடத்தின சியோருக்கு முன் கர்த்தரவரிலே உனக்கு சிங்காதனமாக குற்றமற்றவளாய் நிறுத்த முடியும். Only he can lead you towards perfection, lead you to the throne. And he can make you present you blameless before the throne. இப்படி பூர்ண பட்டறளை சேர்க்க வரும்பொழுது when he is coming to gather the perfect ones அந்த தூதனுடைய சத்தத்தோடும் எல்லா தேவர்களோடும் கூட வருகிறார். With the voice of the archangel and with the shout of all the other angels. நாம் படிக்கும் பொழுது thirdly we read தேவகளத்தோடு வருகிறாரா. With the trump of God he comes. கர்த்தர் வருகின்றாலே மத்திய ஆகாயத்திலே எக்காள சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். In the coming of the Lord in the middle the trumpet of the Lord will be blown. எக்காள சத்தத்திலே வருகிற வார்த்தைகள் என்ன? What are the words of the trumpet of God. பலியினால் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை கூட்டுங்கள். Oh, gather the saints which had made covenant with me through the sacrifice. பலக்கினக்கு கொடு என்று சொல்லிக்கொண்டே இருக்க. And unto the north I say give unto me. And you should have to given unto me. நாமத்துக்காக வேறுபிரிக்கப்பட்டவர்களை என்னிடத்தில் சேர்ப்பாயாக. And you should gather that have been redeemed for my name. சத்தத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். In the sound of the trumpet these words will be coming. தூண்ணப்படாத பரிசுத்தவான்கள் முற்றிலும் குற்றமற்றவர்களாய் பாதுகாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய இரத்தத்தால் கழுவப்பட்டது மாத்திரமல்ல அவர் வசனத்தினாலும் ஆவியினாலும் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் not only they are washed by the blood of the holy blood of Jesus but they are washed by the word of God and the spirit of God அநேக சபைகளிலே ஒவ்வொரு வாரமும் திருவிருந்த ஆராதனை each and many of the churches we find holy communion taking place every week நல்லதுதான் it's good ஒவ்வொரு வாரமும் ஆராதனை every week the communion வாரமும் திருவிருந்த ஆராதனை எவ்ரி வீக் தி லார்ட்ஸ் டேபிள் பீ ஆனால் எங்களால் முடிவதே இல்லை பட் இட் இஸ் நாட் கெட்டிங் எனி என்ன காரணம் தெரியுமா டு யூ நோ தி ரீசன் ஒரு திருவிருந்த ஆராதனைக்கு முன்பாக 5 கூட்டங்கள் 7 கூட்டங்கள் 13 கூட்டங்கள் 17 கூட்டங்கள் சுத்திகரிப்பு கூட்டங்கள் நடத்த வேண்டும் பிஃபோர் தி லார்ட்ஸ் டேபிள் யூ ஷட் ஹேவ் டு கண்டக்ட் சாங்கிஃபிகேஷன் மீட்டிங்ஸ் ஃபார் 5 டேஸ் 7 டேஸ் 30 டேஸ் சரீரத்தை புசித்து பரிசுத்தமான இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு அவர்க்கேற்ற பரிசுத்தம் தேவையா இருக்கிறது தோஸ் தட் ஆர் டேக்கிங் பார்ட் இன் தி ஹோலி flesh and the holy blood they need a holiness for that ஆனவடினால் பரிசுத்தாவினால் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தார் தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தினால் சுத்திகரிக்கப்படும்படிக்கு சுத்திகரிப்பு கொடுத்து வருகிறார்கள் and therefore the people who are already washed by the blood of Jesus they are coming to the sanctification meetings that they may be washed by the word of God ஆத்துமாவிலே சரீரத்திலேயும் இயேசுவின் இரத்தத்தினாலும் ஏத்துடைய இரத்தத்தினாலும் பதனத்தினாலும் ஆவியினாலும் சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் and those that are washed and sanctified by the blood of Jesus and the word of God and the spirit of God in their soul spirit and body பூர்ணமாக்கப்பட்டவர்கள் those that are perfected ஒவ்வொருநாளும் ஜெயத்தின் மேல் ஜெயித்து ஜெயாளிகளாக ஜீவிக்கிறவர்கள் each and every day they are attaining success over success and எப்பொழுது ஆண்டவர் அவரோடு காத்து கொண்டிருக்கிறார் they are ardently waiting for the coming of the Lord காத்து கொண்டிருக்கதான் அனுபவம் என்றான ஒரு அனுபவம் உண்டு and there is an experience of waiting for the Lord பூரணமாக்கப்பட்ட பிறகு after being made perfect ஜெயதா வெற்றி
ஜெயகரமான ஜீவன் செய்து கொண்டிருக்கும் பொழுது when they are leading an overcoming life அதே போல பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு after being made sanctified காத்து கொண்டிருக்கதான ஒரு கூட்டம் ஒரு நாட்கள் காலங்கள் உண்டு and dispensation in which we are waiting for the lord அப்ப பாவமில்லாமல் அவளோடு காத்து கொண்டிருக்கிறதால்தான் இயேசு கிறிஸ்து வர போகிறார் and those that are ardently waiting for the coming of the lord கர்த்தருக்கு பயமுண்டாவதாக glory be to the holy name of the lord அருமையான தேவனுடைய பிள்ளைகளே beloved children of god இந்த நாட்களிலே in these days கொரோனாவின் நாட்களிலே நாம் விரும்பப்பட்டவர் வருவார் என்று வேதவதனம் தெளிவாக சொல்லுகிறபடினால் very clearly word of god says in these days of corona the desire of all nations shall appear இனி நமக்கு காலமே இல்லை and no more we will have time கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு பயமுண்டாவதாக glory be to the holy name of the lord அசைவில்லாத ராஜ்யத்தை பெறும்படிக்காக தான் கர்த்தர் என்னை உங்களை அழைத்திருக்கிறார் god has called you and me that we will inherit the immortal kingdom ராஜ்யம் புதியதிலே சீயோனுடைய காலவெளியில் தெள்ள தெளிவாக கேள்விப்பட்டோம் in the morning time we very clearly heard immortal kingdom of god is the new jerusalem and zion அதற்கு முன்பாக 1000 வருஷம் ஆட்சி கர்த்தர் வருகிற பிறகு 1000 வருஷம் ஆட்சி and before the coming of the lord a millennial reign will be there 1000 வருஷம் ஆட்சி குறித்து எசாயா 11:6 ஆறாவது கீழே நாம் வாசிக்க முடியும் in prophetical book of isaiah chapter 11 verses 6 onwards எசாயா 32 முதல் இரண்டு வசனங்களை வாசிக்க முடியும் isaiah chapter 32 verses 1 and 2 இன்னும் பல இடங்களிலே 1000 வருஷ ஆட்சி குறித்து வாசிக்கிறோம் and in many places we read about the millennial reign after the coming of the lord இந்த காலத்திலும் இந்த பிந்தின நாளத்திலும் மிகவும் பெரிதாக இருக்கும் and the glory of this latter house shall be greater than that of the former இந்த பூமியிலே முந்தின ஆலயம் என்று சொல்வது ஏதேன் தோட்டம் and the former house is the garden of Eden in this earth in the bhoomile pindinalayam endru solludhu 1000 varsha saachi in this earth the latter house speaks of the millennial reign இரண்டுமே கையிலால் கட்டப்படாதவைகள் and these two are not built with hands எபிரேய நிருபக்காரர் என்ன சொல்கிறார் but what does the epistle writer to hebrews says உண்டாக்கப்பட்டல் போல மாறிபோகும் it will be changed as if they are made 1000 வருஷம் சாட்சியிலே in the millennial reign ஏன் தொடர்ந்து எப்படி இருந்ததோ அதே நிறத்தை பெற்றுக்கொள்ள போகிறது and it is going to attain the state as if it were created in the garden of eden ஆதாமும் ஏவாள் மட்டுமே மகிமையான ஸ்தலத்திலே இருந்தார்கள் and in the garden of eden adam and eve were in the glorified state சாட்சியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் இருக்க போகிறார் and the lord jesus christ is going to be like the king of kings சத்ருவரிலே காணப்படுதா நாம் எல்லாரும் ராஜாக்களும் பிரபுக்களுமாய் இருந்து ஆயிரம் வருடந்து பூமி அரசாக போகிறோம் we who are going to be caught up with the coming of the lord will be like kings and princes we are going to rule this nation அப்போ நாம் இந்த சரீரத்தில் இருக்கவே மாட்டோம் we will not be found in this body மரியான சரீரத்திலே காணப்படுவோம் we will be in the glorious one ஏதேன் தோட்டத்தில் எப்படி இருந்ததோ as in the garden of eden அதே போல இந்த பூமியில ஆயிரம் வருஷம் காணப்படும் likewise in this year for 1000 years we will be எங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் எல்லாமே உண்டாக்கப்பட்டல் போல மாறி போகும் all the animals birds and the creeping things will become as if they are made யாதியில நொந்து நொந்து கொண்டு வேதனை பட்டிருக்கிறார் அருமையான தேவனுடைய பிள்ளையே child of god who are filled with agony because of your sickness அசைவே உனக்குள்ளே வந்த பிறகு as this power will come கலவீனங்கள் சுவீனங்கள் மாற்றப்பட்டு all your sickness and weakness நீ உண்டாக்கப்பட்டது போல மாற போகிறாய் you are going to be changed like as if you are made தெய்வீக சத்தியத்தை விசுவாசிக்கிற அல்லேலூயா சொல்லுங்க and those who believe this truth shout hallelujah hallelujah வியாதியே இல்லாத ஒரு சரீரம் body without sickness அது மாத்திரமல்ல not only that மகிமையடைந்ததான சரீரம் the body which is glorified நித்தியவுடனே எருசலேம் தேவாலயத்துக்கு போய் விடுவோம் and we will be in the new jerusalem கர்த்தர் பெற்றாமத்துக்கு மகிமையுண்டாகும் glory be to the name of the lord அதற்கு பிறகு நித்தியம் ஸ்தாபிக்கப்படும் after that eternity will be established அருமையான தேவனுடைய பிள்ளைகளே the children of god நித்தியத்தில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு in eternity many நான் போய் உங்களுக்காக ஒரு தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன் i go to prepare a place for you ஒரு ஸ்தலத்தை தான் ஆயத்தப்படுத்துவார் one place he will prepare அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு after preparing that place நான் திரும்பவாக வந்து i will come back to you உங்களை என்னிடம் ஆட்சேத்துக்கொள்வேன் i will gather you unto me யோவான் 14 அதிகாரம் 3 4 வசனத்திலே வாசிக்கிறோம் john chapter 14 verses 3 and 4 we read அவர் ஒரு இடத்தை மட்டும் தருவார் ஏமாந்து போக போய் விட வேண்டாம் do not get cheated he will give only one place for you ஒரு இடம் ஒரு வீடு கூட அவர் கட்டவே மாட்டார் he will not give a house for you பூமியிலே காணப்படும் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவரை கொண்டு அவருக்கென்றுவே சிருஷ்டிக்கப்பட்டது all things that are created on this earth have been created for him ஆனால் பரலோகத்தில் இருந்து ஒன்றும் அவர் உண்டாக்கப்பட்டதே அல்ல அவர் உண்டாக்கியதே அல்ல and the things that are in heaven have not been created by him அனிதன் இந்த பூமியில இருக்கும் பொழுதுதான் நித்தியத்திலே வீட்டையோ மாளிகையோ அரண்மனையோ பங்களாவையோ கட்டிக்கொள்ளவே முடியும் and man by his life on this earth he can build a palace build a house for him in the heaven ஒரு மனிதன் எப்படி வெட்டி கட்டுவாலும் இதைக்குறது காலையில தெளிவாக கேள்விப்பட்டோம் very clearly we heard in the morning how a man is building his house எபேசியர் 2 அதிகாரம் 20 21 22 வசனங்களிலே மூலைக்கல் வைக்கப்பட வேண்டும்
ரட்சிப்பிலே மூலைக்கல் வைக்கப்படுகிறது, ஞானத்தாலே ஞானத்தாலே அத்திபார கட்டில் வைக்கப்படுகிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்திலே ஒரு வாசத்தலமாக கட்டப்படுகிறது. And at our salvation the cornerstone is laid, in our baptism foundation stones are laid, and when we are filled with the spirit of God all the stones are built up. நீதிமொழிகள் 24:4 நான்காவது வாசிக்கும் பொழுது when we read in Proverbs chapter 24:3 ஞானத்தினால் வீடு கட்டப்படும், by the wisdom the house is built. எந்த விஞ்ஞானியும் ஒன்றையும் கட்டவே முடியாது, in the kingdom of heaven any scientist cannot build. இல்லாமல் வீடு கட்டவே முடியாது, without Jesus no one can build. ஞானம் என்பது யார், who is this wisdom? 2 கொரிந்தியர் 1:6 கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது, when we read 2 Corinthians chapter 1 the last verse, அவரே தேவனால் நமக்கு ஞானம், he is the wisdom unto us through the God. இல்லாவிட்டால் பரலோகத்திலே ஒரு செங்கல் கூட வைக்க முடியாது, without this wisdom we cannot lay a brick even in the heaven. இவரை கொண்டு தான் நாம் அங்கே வீடியோ மாளிகை கட்டி கொண்டே இருக்கிறோம். Only by him we are building up a palace in heaven. ஞானத்தினால் வீடு கட்டப்படுகிறது, and by the wisdom the house is built. விவேகத்தினால் அது நிலைநிறுத்தப்பட வேண்டும், by the understanding it should be established. தேவனுடைய பிள்ளையே, beloved children of God, வீட்டு பரலோகத்திலே உனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே அருமையான பங்களா கட்டிவிட்டாய், நல்லதுதான். And you have built a very great house in the kingdom of God. இப்பொழுது எங்கே நிலைநிறுத்த போகிறாய், now where you are going to establish it? விவேகத்தினால் வீடு நிலைநிறுத்தப்படும், by understanding the house will be established. விவேகி யார் என்று தெள்ளத்தெளி வந்த கால in the morning we heard about who is the man of understanding. நீதிமொழிகள் 27:6 வாசிக்கும் பொழுது, when we read in Proverbs chapter 26, நியாய பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவ வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவனே விவேகி, and he that keepeth the word of God is the wise man. வேத பிரமாணத்தை கைக்கொள்ளுகிறவனே அவனே விவேகி, one who is following or keeping the word of God. இந்த வீட்டை ஏதாவது ஒரு இடத்திலே நிலைநிறுத்த வேண்டும், and you should have to establish this house in one place. பத்து சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இரண்டு இடங்கள் கேள்விப்பட்டோம், புதிய சிலேம் என்றால் சியோன், சியோன் என்றால் புதிய சிலேம். And Zion is New Jerusalem. புதிய சிலேம் இல்லாமல் சியோன் இல்லை, சியோன் இல்லாமல் புதிய சிலேம் இல்லை. Without Zion there is no New Jerusalem, without New Jerusalem there is Zion. சியோனை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும். ஆனால் If you want to inherit Zion, எவ்வளவு பரிசுத்தம் தேவையா இருக்கிறது, we need how much holiness. பிதாவுக்கேற்ற பரிசுத்தம் தேவையா இருக்கிறது, we need holiness unto the Father. அதுக்கேற்றதான நீதி தேவையா இருக்கிறது, righteousness unto him. அதே அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறார்கள், we need to receive the holy and love. அன்பிலே நடந்து கொள்ளவர்களாக இருக்கிறார்கள், they walk in that love. அதே சித்தத்தை மாத்திரமே செய்கிறவராய் இருக்கிறார்கள், they do only his will. இப்படிப்பட்டதான எல்லா சப்ஜெக்ட்லேயும் நூத்துக்கு நூறு வாயினர்கள் மாத்திரமே செய்யவருக்கு ஆயத்தமாகிறார்கள், only they have attained a 10% in all these subjects can inherit Zion. அவர்களை பிதாவுக்கு சமமாக வைக்கிறார், and the father is keeping them, குமாரனுக்கு சமமாக வைக்கிறார், comparable to the son. அப்படின்றால் எவ்வளவு விசேஷமான ஜீவம் அவர்களிடத்தில் எதிர்பார்க்கப்படுகிறது, how much high special life is expected from them. உண்மைதான், it is true. ஆனால் மற்றொரு காரியம், another matter, புதிய சிலேமும் சியோனும் இசைவினைப்பானது பிரிக்கவே முடியாது, new Jerusalem and Zion are fitly framed together, it cannot be separated. 122 சங்கீதிலே இசைவினைப்பான நகரம் என்று நாம் படிக்கிறோம், in Psalm 122 we read it is சியோனும் புதிய சிலேமும் கட்டுகளவும் பிரிக்கவே முடியாது, and Zion and New Jerusalem cannot be separated. சியோன் இருந்தோ அப்பொழுதே புதிய சிலேம் உண்டு, whether is Zion there is New Jerusalem. எப்பொழுது புதிய சிலேம் உண்டோ அப்பொழுதே சியோனும் உண்டு, when there is a Zion there is New Jerusalem. இரண்டுமே அவருடைய மனதிலே உண்டு, these two are in the mind of God. பாதி சபைக்கே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், and the new testament church has promised this. புதிய சிலேமுக்கு போகிறவர்கள் they are the ones who எப்படியாயிலும் ஜீவிக்கவே முடியவே முடியாது, they cannot live as according to their mind. வேத பிரமாணம் என்ன சொல்கிறது, what the scripture says, சியோனுக்கு போகிறதுக்கு எவ்வளவு ஜீவம் தேவை இருந்தோ அதே ஜீவம் தான் புதிய சிலேமுக்கு போகிறவர்கள் மறந்து விட வேண்டாம், and unto Zion those who are going to Zion how much high they follow the word of God, the same is expected from the people who inherits the New Jerusalem. சியோனுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் நூத்துக்கு நூறு என்றால் புதிய சிலேமுக்கு போகிறவர்கள் எல்லா சப்ஜெக்ட்லயும் நூத்துக்கு நூறு வாங்க வேண்டும், and the people of Zion if they are expected 100%, the people of New Jerusalem is also. சியோனுக்கு வேறு வழி
வேற பைபாஸ் இல்லவே இல்லை. And the way of Zion is something that different from way of Jerusalem. Do not think like that. எருசலேமுக்கு சீயோனுக்கு ஒரே பாதை தான். And to Zion and New Jerusalem the only way. இதுக்கும் நெருக்கமான பாதை. And it is the narrow and the crooked way. இதுல உண்டுவலே நடக்கவே முடியாது. You cannot walk in that way. Defiled. அந்த பாதை சறுக்கலான பாதை. And it is a way in which you can slip. சாலத்தின் வழியாக தான் அங்கே போக முடியும். And only through the dragon you can go there. பள்ளத்தாக்கின் வழியாக அழுது அழுது அழுதே தான் போக வேண்டும். Only through valleys weeping you should go. அதேதான் புதிய எருசலேமுக்கும். That is the same for New Jerusalem. கட்டுகளவு மாற்றமே இல்லை. There is nothing changed. இப்பொழுது வாலிபர்களுக்கு சிந்தனைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்கிறேன். And to the thoughts of the youth I say one thing. பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு புதிய எருசலேமுக்கு போகிறார்கள். நல்லதுதான். Your parents with the much struggle they go. புதிய எருசலேமுக்கு போக வேண்டுமானால் If you go want to go to New Jerusalem. அவ்வளவு கஷ்டப்பட்டு புதிய எருசலேமுக்கு நீ போக வேண்டும். And you should have to how much struggle you should go to. அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே. Therefore beloved young brother and sister. நீ சீயோனுக்கு போக ஏன் வாஞ்சிக்க கூடாது? Why not you desire to go to Zion? சீயோனுக்கு புதிய எருசலேமுக்கு ஒரே ஒரு வித்தியாசம்தான். Only one difference between Zion and New Jerusalem. ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான் அதிகம். வேற ஒன்றும் இல்லை. Only one subject high. இந்த ஆறு பாரத்திலேயும் நூற்றுக்கு நூறு வாங்கிறவர்களுக்கு And one those who are having six அந்த ஒரு சப்ஜெக்ட் மிகவும் லேசான சப்ஜெக்ட். That the last subject is very easy. அதான் மெல்கிசேதேக்கின் முறைமை. That is the order of Melchizedek. என்னமான் மெல்கிசேதேக்கின் முறைமைக்குள்ளே வந்தால் When you come into the order of Melchizedek ஜெருசலேமுக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறான் நீ இப்பொழுது சீயோனுக்குள்ளே காணப்படுவாய். You who have prepared for New Jerusalem will be in Zion. நான் எங்கே இருக்கணும் அங்கே இருக்கும்படிக்கு நான் இப்பொழுது வந்து உன்னை என்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுவேன். பாளையங்கோட்டையினுடைய கடைசி செய்து உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. The last message of the Palayangkottai convention is coming towards you. அருமையான வாலிப சகோதரனே சகோதரியே. Young brother and sister. நான் சீயோனுக்கு ஆயத்தமாகட்டும். Let me be prepared for Zion. இயேசுவோடு கூட காணப்படட்டும். Let I be with Jesus. காலமாய் அவரோடு நான் வாழட்டும். I want to live with him eternity. காலமாய் அவரோடு ஆளுகை செய்யட்டும். I want to rule with him eternally. அவரோடு ஊழியை செய்யட்டும். I want to serve my God with eternally. Let us desire that. ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் we who are going to inherit the kingdom of the Lord கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். With godliness let us worship the Lord. கிருபை பற்றிக்கொள்வோம். Let us take hold of grace. கர்த்தர் நம்மை சேர்க்க சீக்கிரம் வரப்போகிறார். Very soon God is going to எல்லாரும் ஆயத்தமாவோமாக. Let us all get prepared. நீ